வங்கக் கடலோரம் வாழ்கின்ற மன்னவனே, அன்பால் அரசாண்ட தென்னாட்டின் பொன்மனமே, சத்துணவு தந்தவனே, சத்தியமாய் நின்றவனே, வெற்றிகளே வாழ்க்கையில் வேதமென்று சொன்னவனே, உம் பொற்றாமரை பாதத்துக்கு பூ போட்டு வணங்குகின்றோம். வற்றாத ஜீவனதியே வள்ளலே உன் புகழ் வாழ்க, வள்ளலே உன் புகழ் வாழ்க. ஜய ஜய ராமா. மிருதங்கம் ஆடலாம் பாடலாம் ஆடி பாடி இந்த ரெண்டு உள்ள வெத்தாச்சு இல்ல. இன்னி என்னையா தொட்டால் பூ மலரும், தொடாமல் நீ மலர்ந்தாய். இந்த அடிச்சடிச்சு பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். மனசுக்குள்ள என்னமோ பெரிய எம்ஜிஆர் நினைப்பு தள்ளிப்படைய. அது என்னமோ எம்ஜிஆர் பாட்டு பாட்டாதே எனக்கு கூட வருதுங்கிற. வரும் வரும். நீ இன்னைக்கு இந்த பாட்டு பாடிட்டு வரும்போதே மனசுக்குள்ள என்னமோ கனெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுகிட்டா சரி. என்ன கிரகத்துக்கு இப்ப லைட்டா பண்ண? எல்லாம் அந்த கிரகத்துக்கு தான். ஏண்டா ராமகிருஷ்ணா, ராத்திரி நேரத்துல இத்தனை லைட்ட போட்டு என்னடா படிப்ப வேண்டியிருக்கு? நீ பகல்ல படிச்சு கிழிச்சா பத்தாதா? கரண்ட் பில் யாரு கொம்மாளா கட்டுவா? ஆமா, என்ன என் பையனை மட்டும் திட்டுங்க. வாடகை ஒழுங்கா வசூல் பண்ண முடியல. இந்த மாசம் நீயும் உன் மகனும் வீடு வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்கிற மாதிரி வாடகை கேளுங்க. யாராவது போட்டா வாங்கிக்கங்க, வேற எதுல போட்டாலும் வாங்கிட்டு வாங்க. வாடகை கொடுக்க வக்கு இல்லாத நாய நான் குடி வச்சிருக்கேன். கொசு தொல்ல போதாதுன்னு உங்க தொல்ல வரையா? உங்க ராமாயணத்தை பகல்ல வச்சுக்கோங்க, பெசா படுங்க. பாத்தியா, திண்ணில படுக்கிற நாய்க்கு லொல்ல பாத்தியா? என்ன பேசுதுன்னு பொசிட்டு போறாங்க. வந்துட்டியா? ராத்திரி ஆச்சுன்னா இந்த கோயம்புத்தூர்காரங்க வீட்டு பூனைக்கு இதே பழப்பா போச்சு. ராத்திரி சாப்பிடும் போதே உனக்கு வச்சல கருவாடு மீன் எல்லாம் அது பத்தாதுன்னு திருட்டுத்தனமா அந்த பாலையும் வந்து குடிச்சிட்டு போனாதான் உனக்கு தூக்கம் வருமா? ஓடி போடு ஓடு. அன்பு கத்திரியா? என்னத்துக்கு கத்திரிப்பா? காலனில இத்தனை வீடு இருக்குல்ல, அங்கெல்லாம் போக மாட்டேன். நான் முனியமா தான் அவனுக்கு ஏமாந்தவ. ஓடு, லைட் ஆஃப் பண்றேன் பாரு. இருட்டுல எப்படி ஓடுறேன் பாரு. இன்னும் அண்டா குண்டாவே பாத்துக்கிட்டு நான் உனக்காக பூ வாங்கிட்டு சீக்கிரமா. வேலையெல்லாம் முடிக்க வேண்டாமா? எதுக்கு கையில பூ வச்சுட்டு அலையறீங்க? அது இல்ல ஜமுனா, உனக்கு மாசத்துல மூணு நாள் கரும கரும. அந்த மூணு நாளை பத்தி இப்ப எதுக்கு பேச்சு? ஐயோ அவசரப்படாத, சொல்றத முழுசா கேளு. மாசத்துல மூணு நாள் நான் உன் தலையில மல்லிப்பூ வைக்க எனக்கு அனுமதி உண்டு. ஆனா இந்த மாசத்துல ரெண்டு தடவை தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு கடைசி நாள். எதை மறந்தாலும் இதை மட்டும் மறக்காதீங்க. சரி சரி, லைட் ஆஃப் வந்து படுங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு அப்ளிகேஷன் போட்டது சாங்ஷன் ஆயிடுச்சே. தயவு சொன்னாதா பலாசி தாழ்றா. வீட்டுல வயசு வந்த பொண்ணு இருக்கு, அடைக்கி வாசிக்கிறேன். என்னது காபி ஒரு மாதிரியா இருக்கு? சக்கரையே போடலையா? ஒரு ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் தான் போட்டேன். அம்மா, நீ சக்கரை எங்க போட்ட? கோலமாவு தானே போட்டேன். கோலமாவா? ஏண்டி
வாசல்ல போட வேண்டிய கோலமாவ காப்பியில போட்டுடி. அதெல்லாம் உங்க மிருதங்க வாசிப்புல மயங்கி நிலையோ எனக்கு தலைகாலே புரியல. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா அம்மா தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. அம்மா பாருங்கம்மா அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அடுப்புல கரண்டி காய போட்டிருக்கேன் சொல்லு. மாட்டிக்கிட்டியா? எத்தனை டாலா என்ன டபாச்சுக்கிட்டு இருந்த? உன் டாலா எனக்கு எவ்வளவு நஷ்டம். உன்னை இன்னைக்கு என்ன பண்றப்பா? உன்னை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பிளான் பண்ண, கடைசியில ஒரு வழியா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறப்பா? தர 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 மாட்டிக்கிறியா? இன்னைக்கு நீ கோவிந்தா, இன்னைக்கு நீ அரோகரா, இன்னைக்கு நீ பஞ்சர், இன்னைக்கு உன் கதை கண்ட விஸ்வநாதனோட வீரத்தை இந்த எலிய தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுகடி. திருட்டு முடி முடிக்கிறத பாரு. ஒரு சின்ன எலி அடிச்சு சாவடிக்க முடியல, பெருசா வீரத்தை பத்தி பேச வந்துட்டேன். போய் வாசல் தெளிச்சு கோலம் போடுங்க. போங்க. அலகண்டேஸ்வரர் பொண்டாட்டி பேசுறேன். என்ன, நீங்க அவர் கூட தான் பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. கொழுந்தனாரே, கொழுந்தனாரே. என்ன, நீ அண்ணனுக்கு போன்? ஹலோ, அலகண்டேஸ்வர தம்பி ராயப்பன் ஸ்பீக்கிங். நான் ஐஜி பேசுறேன். என்னது ஐயா? ஆமா, அவர் கூட தான். இந்த பாத்ரூம்ல இருக்காரு. இதோ கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம். அண்ணே, ஒரு நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஜீப் எடுத்துட்டு நேரா சைதாப்பேட்டை போய் இன்ஸ்பெக்டர் ஜெயராமனை பிக்கப் பண்ணிட்டு 6 மணிக்கு ஐஜி ஆபீஸ் வந்து சேருங்க. என்கிட்ட ஜீப் இல்ல, நான் எதுக்காக சைதாப்பேட்டையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணணும்? ஐஜி ஆபீஸ் நான் எதுக்கே வரணும்? நீங்க முகமடி கொள்ளக்காரன பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஜலகண்டேஸ்வர் தானே பேசுறது? ஆனா அது நான் இல்லையா, நான் வீடு காலனி வச்சிருக்கிற ஜலகண்டேஸ்வர். யோ, இது முதல்ல சொல்லி தர வேண்டியதானே? ஏன் நீ முதல்ல கேக்குறது? உனக்கு எல்லாம் போன் கனெக்ஷன் கொடுத்தது? நாங்க பணம் கட்டி போன் வாங்குறதியா? டேய், முதல்ல போனை விட. நீ முதல்ல வையா. என்னது போன? அப்பா, நான் காலேஜ் போறேன். இந்த வாடகை லிஸ்ட். வாடகை லிஸ்ட் மாசம் முடிஞ்ச 5ஆம் தேதி ஆனா ஒவ்வொரு வீட்டுக்காரரும் சந்தோஷப்படுவான், கை நிறைய வாடகை வருதுன்னு. இங்க அப்படியா இருக்கு? எவன் கூட இருந்தாலும் வாடகையை தரமாட்டேங்கிறாங்களே. அவளையே படாதீங்க. என்ன, இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன். ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது. எங்க வாங்கி தர? இப்ப கொடுத்துட்டீங்கல்ல, பின்னாடி வாங்க. நீ போய் அந்த வேலையை பாரு, நான் பாதியில் விட்டு வந்த மீதி போய் முடிச்சுட்டு வரேன். என்னம்மா? நான் இன்ஸ்டிடியூட் போயிட்டு வரேன்பா. போயிட்டு வாடா கண்ணே. சரிப்பா. விஸ்வநாதன் சார், ஸ்கூட்டர் தொடங்கிறீங்க போட்டிருக்கேன். ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன சார் கேள்வி? நான் தான் வீட்டு ஓனர், நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேதி 5, வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன். 6 மாத வீட்டு வாடகை 1800. ஆமாங்க. கரண்ட் சார்ஜ் 180. ஆமாங்க. தண்ணி வரி 60. ஆமாங்க. முறவாசல் 60. ஆமாங்க. சிரிக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு போட்டு இருக்கு. வாடகை இன்னைக்கு கொடுத்துருவாரு. வரவே மாட்டேன். எதற்கு கேட்கிறாய் கரண்ட் சார்ஜ்? வீட்டை கட்டினாயா? சிமெண்ட் பூசினாயா? செங்கல் எடுத்தாயா?
இல்லை சுவருக்கு வெள்ளை அடித்தாயா? இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா? வருகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வைக்கவில்லை, மாதம் மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்து விடு. இப்பொழுது நீ ஓடிவிடு, இல்லை என்றால் உன் பறங்கி தலை எகிரிவிடும். ஜாக்கிரதை. நல்ல வேலை எட்டி நின்ன, இல்லன்னா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான். நான் கண்டவனா? வாடகை கொடுக்க வக்கீல திட்டிட்டு போறா பாத்தியா? அவன் என்னமோ மானம் கட்டவனே, மச்சான் கட்டவனே, மருமகன் கட்டவனேங்கிறான். புது வசனம் இருக்க? அடே இது புது வசனம் இல்ல, பழைய வசனம். கட்டவோம சினிமா நேத்து நைட் ஷோ பாத்திருக்கான். இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. ஏமாந்தவங்க நம்ம தானே, அதான் நம்ம கிட்ட ஊதிட்டு போறான். வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். என்ன என்ன பிச்சைக்காரனா ஆக்கிட்டியா? வாடகை வசூல் பண்ணும்ல. வாங்க இங்க பாரு, என் வாடகை பணம் எல்லாம் டிரம்மா உருண்டு போகுது. ஆஹா, இது என்னென்ன தரா? எகத்தாளம் சுமர்ரா. போய் கணேசிங்கர், நான் வீட்டுக்கார வந்திருக்கேன். என்னடா கூப்பிட்டா? மாமி என்ன சொல்றாரு சாமி? என்ன விஷயம்ன்றார்? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதேங்கிறார். எப்ப தருவார்னு கேளுங்க. ஒரு ஆறு ஏழு மாசம் போகட்டும். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன் ஒரு ஆறு ஏழு வருஷம் சொல்றது தானே மாமி? செலவு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது தவணை முறையில என் வாடகை கொடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியும்? ரொம்ப தொந்தரவு, நீ வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டும் சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்க கழட்டிட்டு போறதுக்கு? நீ சும்மாடுற சாமி. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமடா. என்ன? ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உனக்கு வாடகை தரமாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் ரெண்டு ஒண்ணு பாத்துறேன்டா சாமி. நான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாடகையே வேண்டாம். நீ வாசிக்கிறது பாட்டு காரணியா செவடா போயிடும். யோ கோயம்புத்தூர் காரர வர்றாரா? இவர்தான் செட்டப்பா வர்றாரு. இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே ஜாலியா பேசி போலான்னு வந்தங்க. பேசலாம்ங்களே. அப்படியே வாடகையை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தங்க. வாடகை இல்லைங்க. இல்லையா? இருக்கு, கொடுங்க. ஏ சாவித்ரி. அம்மா வாங்க. அதே என்ன இப்படி கத்துறீங்க? உள்ள அந்த ஏன் பேக் வச்சுக்கிற எடுத்துட்டு வா. ஆமா, அந்த கேன பேக்க எடுத்துட்டு வாங்க. பெரிய தொல்லைய போச்சு மாசமான. நீங்க வந்து வாடகை கேக்குறது, நான் பதில் சொல்றது, எவனால ஆகுறது? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிடணும். காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. இதே மாசா மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிடுறது. நான் என்னன்னு சொல்றேன், எடியா கைய மேல வகுந்துருவேன். நான் ஆம்பளை ஆகுன்னு நினைச்சேங்க. நினைப்ப ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னா. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு? நானு. இந்த நில யாருக்கு சொந்தம்? யாரும் சொந்தம்ல. புறம்போக்கு. தூ புறம்போக்கு. புறம்போக்கு நிலமா? இத கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டினது ஒரு 40,000 ரூபாய் ஆயிருக்கும். இது வரைக்கும் நானே 20-ல இருந்து 24,000 வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ், கோர்ட் தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க ரெண்டு பேரும் ரோட்டுக்கு போகணும். நீங்க போங்க சார், நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அம்மே எதுக்கு இவ்வளவு போய் தாக்கு கொடுங்க? இதுவே இல்லையா பேசுறீங்க? டேய், இப்ப தெரியுதா இந்த காலனியை கெடுத்தது யாருன்னு? யாரு? இந்த கோயம்புத்தூர் குள்ளன் தான். இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். சரி வாங்க அடுத்து கொடுக்கோ. என்னடா இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். முனியுமா? இந்தாங்க என் வாடகை. முனிமா, நீ ஒருத்திதாமா மாசா மாசம் வாடகை கரெக்டா குடுக்கற, வேற எவனுமே குடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க, வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க, குடி இருக்கிறவங்க அவங்க, வாடகை குடுங்கற நாயங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே? அதட்டி என்ன? அறுவாள் எடுத்தே கேட்டுருவேன். அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட், ஐ வில் மீட் கோர்ட்ங்கிறான். நீங்களும் சொல்ல வேண்டியதானே ஐ வில் மீல்ஸ் கோர்ட், ஐ வில் மீல்ஸ் கோர்ட்ன்னு. நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் குடி இருக்கிறான். இது வேற சட்டம், குடி இருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு. ஓஹோ, அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறனே. அப்படியெல்லாம் ஒண்ணுல சும்மா தான் இல்லைங்க. என்ன நீங்க இத போய் முடிமாட்ட சொல்லிட்டு? அவன் தெரியாம சொல்லிட்டா அது ஐயன் வீட்டு கொட்டு போகுது. அஜுவா என்ன முனிசாமி? ராயப்பா எங்க போனோம்? உட்காரு. எங்கயும் போல, உன்ன பக்கத்த வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? நம்ம அண்ணன் ஜலந்து சுரக்கால குடியிருக்கிற, எந்த பேமணி வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரே பிரச்சனை, எங்க அண்ணன் என்ன திட்டாரு, அவங்களை ஓட ஓட வரட்டும். விரட்டிட்டா போச்சு.
என்னாலே முடியல, நீ விரட்ட போறியா? நாலு நல்ல ரவுடியா போறியா? ரவுடியா? அய்யோ, என்ன வச்சு காலி பண்ணா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நீ சொல்றது வாசந்தா, இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? உங்ககிட்ட ஐடியாவா? வாடகை வசூல் பண்ண தானே. ஆமா, அப்படிதான் சொல்லு. உங்க காலனியில ஏதாவது காலி வீடு இருக்கா? ஏன், நீ வர போறியா? இருக்கா? இருக்கு. ஒரு வயசானவன், சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணவனா பார்த்த இங்க குடி வச்சுட்டா, மாசம் மாசம் வாடகை எப்படி வருதுன்னு தெரியுமா? வயசானவனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் வாடகைக்கு என்ன சம்பந்தம்? சாராய கடை பக்கத்துல சால்னா கடையும், கோயில் பக்கத்துல பூக்கடை இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும்? போகணும் நடக்கும். அதே மாதிரி இவங்கள குடி வச்சா மாசம் மாசம் வாடகை தன்னால வரும். ஐயோ, மறுபடியும் புரியல புரியல. பத்து மணிக்கே வருவாங்க சொன்னே, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்ன காணோம்? என்ன போய் சொல்றியா? வர்ற பத்திட்ட நேத்தே அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ரொம்ப ஹை கிளாஸ் நம்மள மாதிரி இல்ல. நம்மள மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரி இல்லன்னு சொல்லப்படுவான். ஏதோ ஆட்டோ வருது, அத பாருங்க. அவங்கதான் போவா, நேரமா அது வந்து உட்காரு. உனக்கு பூ வாங்கறதுக்குள்ள என்ன தலைச்சிருவேன். ஏன் ஜம்னா, இவங்களை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? மாமனார் மருமக மாதிரி தோணுது. அப்ப மக எங்க? ஏனுங்க, நம்ம பக்கத்துக்கு புதுசா கல்யாணம் பண்ண சோடி வரப்போகுதுன்னு ராயப்பன் சொன்னா, இவங்கள பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே. என்ன இவ ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோணுவேண்டா, பொண்ணு தோப்பனார் மாதிரி என்ன தோன்றது? என்னங்க, இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி. வாங்க வாங்க, நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வர். நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு போனதா தம்பி சொன்னா. அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பானே? சொன்னாரு. என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க? அப்புறம் இந்த தட்டுமுட்டு ஜாமான் எல்லாம் காணோம். அதெல்லாம் பின்னாடி வேல்ல வருதுனே. அது வந்தானே வரலன்னா நமக்கு வாடகை வந்தா ஓகே. அதெல்லாம் கரெக்ட்டா வந்துரும். இனிமே எல்லாரும் வீட்டு வாடகை கரெக்ட்டா கொடுத்துருவாங்க. இந்தாங்க வீட்டு சாவி. இருக்கு இருக்கு. டேய், பெட்டி பிடிக்கற தூக்கு. வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? எல்லா ஜோரா ஒரு முறை கையை தட்டுப்போ. முனிமா கம்பி மேல நடந்து வந்து காட்ட போறோம். ஜலகண்டேஸ்வரே, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இது பாருங்கம்மா, சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்தாம, நம்ம எல்லாம் எப்படி தாயா பிள்ளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கிட்ட இருங்க. இதுக்கு தான் முனியமா வேணுங்கிறது. நம்ம எல்லாம் எப்பவும் ஒண்ணுக்குள்ள கண்ணு கண்ணுக்குள்ள பண்ணுன்னு அந்த பொண்ணு கட்டி சொல்லுவாங்க. அப்படியே அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டி சொல்லுவாங்க. ராயப்பா, என்னப்பா கதவு தரப்பா? எல்லாரும் வாங்க வாங்க போங்கப்பா. ஏ மாமி, இந்த பொண்ணோட ஆத்துக்காரர் பாக்குறச்சே ஒரு 40-50 வயசு மாதிரினா தடுறது. ஒருவேளை கெட்டு விட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலோ என்னமோ. இருந்தாலும் இருக்கும், எதுக்கு முனிமாவை கேட்டு தெரிஞ்சுக்கோ. அட, எப்படி இருந்தா என்னக்கா, ஆளு பாக்குறதுக்கு வாட்டு சாட்டமா தானே இருக்கிறாரு. சரி வாங்க போகலாம். ஆமா ஆமா. என்னாச்சு உங்களுக்கு முன்னாடி நான் எப்படிங்க உட்கார்றது? இத பாருங்க, பழசு எல்லாம் மறந்துருங்க, இது நம்ம வீடு. உட்காருங்க நீங்க முதல்ல பால் சாப்பிடுங்க. ஏங்க, இந்த காலனில குடியிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல? பக்கத்துல முனியம்மா வேற இருக்காங்க, நமக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, என் பொண்டாட்டி ஒரு பெக்குலியர் டைப்பு. நான் தினமும் பூவை வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருவேன்.
அதை எடுத்து அவ தலையில வச்சுக்கிட்டான்னா அன்னைக்கு பூரா மத்ததுக்கெல்லாம் ஓகே, இல்லன்னா ஓகே இல்ல. எப்பவும் இன்னைக்கு வைக்கிறது வழக்கம், வச்சு நாலஞ்சு நாள் ஆச்சு, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜமுனா ஜமுனா, என்ன என்ன? இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது. ஏன் கண்ணு, நாலஞ்சு நாளா நீ பூவே வச்சுக்கலையே, மறந்துட்டியா? நான் ஒன்னா வச்சு விட்டுமா? அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், பேசாம போய் படுங்க. ஏன் கண்ணு, மூடு அவுட் ஆயிடுச்சாமா? பின்ன இருக்காதா? பாவங்க அந்த உஷா பொண்ணு, ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா, அத நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. யாரோ ஒருத்தி கழுவட கட்டிக்கிட்டு வந்துட்டாங்கிறதுக்காக என் தலையில மண்டல்லி போடுற, இப்ப நான் பூ வைக்கிறதுக்கு அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கருத காட்ட கூடாதா? இப்படியே அலைஞ்சுகிட்டு இருந்தீங்க, அப்புறம் திண்ணையில போய் படுக்க சொல்லிடுவேன். என் கண்ணே, என் ராசா தில்ல, எங்க அம்மா இல்ல கண்ணே, கொஞ்சம் ட்ரை பண்ணா, கொஞ்சம் மூடு வரவைடா. நான் உன் புருஷன் தானே, நீ என் பண்டாட்டி இல்ல. இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க, திண்ணையில இல்ல, காலைய விட்டு வெளியில அனுப்பிடுவேன். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. இப்ப நீ பூ வைக்கல, என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? சென்னையில போய் படுத்துக்கு. என்ன சோமா உட்காந்துருக்கீங்க? அரபிக் கடலுக்கு பாலம் எப்படி கட்டுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா, நாட்டுல குண்டு எங்கெங்கயோ போடுறாங்க, அதுல உன்ன வாங்கிட்டு வந்து நம்ம காலனில போட்டா குண்டோட கைலாசம் போறேன். அப்புறம் குடியிருக்க ஒரு பயிரக்க மாட்டான். வாடகை கொடுக்க வக்கில்லாத நாய் இருந்தா என்ன, போனா என்ன, போய் தொலைட்டு மேடா. அவங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து போனோம், புரியா பேசிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. யாரு இவங்கள பத்தி புரியாம நான் பேசுறேன்னா? போடா, என்னமோ இந்த புது ஜோடிக்கு இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசா மாசம் வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்கன்னு சொன்ன எனக்கு தெரியாதா? இவங்களை பார்த்தா யாரா குடுக்க போறா? அங்கதான் விஷயமே இருக்கு. என்ன, எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை கொடுக்கத்தான் போறாங்க, நீங்க வாங்கத்தான் போறீங்க. குடுக்கலன்னா வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, 100 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எனக்கு வாங்கி கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன், அப்படி நீ வாங்கி கொடுக்கல, நான் ஏன் நீ இந்த காலன்லயே இருக்க முடியாது, எகிரிடுவேன். என்ன கம்பல் பண்ணாத, அப்புறம் எனக்கு கோவம் வரும். உனக்கு கோவம் வருமா? எங்க கோவத்தை எங்க கொஞ்சம் காட்டு பாக்கல. வேணா சந்தி, நான் சொல்றது கேளு, அப்புறம் அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாது. வேணா, என்ன விட்டு சந்தி. நீதான் பொறுப்பு. பந்தடிக்கும் காத்து என்ன பக்கம் வந்து போட்டு என்ன சொந்த கிளியே ரோட்டு மேல ரோட்டு மேல ரோட்டு போட்டு அம்மாடி பொண்ண பிடிச்சேன். பத்தாம் நம்பர் பஸ் அது எப்போதுமே ரஷ், அது தொத்தி கிட்ட வச்சுக்கலாம். சவுண்ட் வந்து சவுண்ட் வந்து சாந்தி.
கட்டி பிடிச்சான் மெதுவாரங்கட்டு தலைமேல் சாரங்கட்டு மவுண்டு நம்ம சிந்தாமணி கிரவுண்டு அது சந்தோஷமா சவுண்டு கொண்டு சாந்தி ஒன்ன சைட் அடிச்ச மனசுக்கு ஒரு சாந்தி பன்னடிக்கு காத்து என்ன பக்கம் வந்து போத்து என்ன சொந்த சொல்லியே புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்க சொன்னிய, அதுவும் வேற ரூட்ல டீல் பண்ணுன எங்கடா அந்த பொண்ணை காணோம்? நாம நினைச்ச மாதிரி வர்றதுக்கு அவன சாதாரண பொண்ணுடா, ரொம்ப வித்தியாசமான பொண்ணு, கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. அப்படின்னா இந்த ஏரியாவில அவள மாதிரி அழகான பொண்ணு இல்லன்றியா? இருக்காங்க, ஆனா இவ யாரு? யாரு? கோவலை மயக்கிய மாதவியா? இல்லை, காத்தவராயனை மயக்கிய ஆரியமாலாவா? அதுவும் இல்லை என்றால் அம்பிகாபதியை மயக்கிய அமராவதியா? அந்த லிஸ்ட்ல ஒரு ஜான்சி ராணிடா, நாமெல்லாம் சலாம் போடுற பட்டத்து ராணி. இதோ நாமெல்லாம் அவளுடன் எதிர்பார்க்கும் பட்டத்து ராணி. அன்பே உன் பாதம் சுப்ரபாதம், ஆனந்த சங்கமம் தந்த பாதம், என் வாழ்வு ஏதேனும் வந்த போதும் என்னாலும் உன் பாதம் ரெண்டு போதும். இதுதான்டா பிகர். பஸ் ஸ்டாண்ட்ல இந்த ஃபிகரை காணண்டா. பட்டத்து ராணிய பல்லவன் கொண்டு போயிட்டான்டா. அடி செருப்பால ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். கணக்குல ஒரு சந்தேகம். கணக்குல சந்தேகம்னா வாத்தியார போய் கேடு. இவன் வாத்தியாரா? இல்ல, என் பையன் நீ கணக்கு பண்ண வந்திருக்க. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கொப்பனை பத்தி தெரியாதா? கொம்மனை பத்தி தெரியாதா? உங்க பாட்டியை பத்தி தெரியாதா? அவர் பையனை உங்களையும் அம்மாவையும் அவர் கண்டபடி திட்டுறாருப்பா. யாரு அந்த ஜலகண்டேஸ்வரர் ராஸ்கோலா? யாருகிட்ட உன் வேலையை காமிக்கிற? முதல்ல என் பொண்ண லவ் பண்ற அளவுக்கு உன் பையனுக்கு மூஞ்ச முகர கட்டி இருக்குதாடா? அந்த புறம்போக்கு நாய் சொல்லு விட்டுட்டு என் பொண்ணு பின்னாடி தெரியுது, அதுக்காக நீ என் பொண்ண திட்டது கறிச்சட்டி நாய? சின்ன விஷயத்து போயே. எதுல சின்ன விஷயம்? வாடகை கொடுக்க வக்கீல் ஆகுது நாய். வயசு பொண்ண என் வீட்டுக்கு அனுப்பி என் வீட்டு பையனை செட்டப் பண்ண பாக்குறான்.
இது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம்? ஏய் விஸ்வா, இந்த சைட் அடிக்கிற விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். டேய், இதுவரைக்கும் என் பொண்ணு அழுததே கிடையாது, இன்னைக்கு நீங்க அழ வச்சிட்டீங்க. உனக்காச்சு எனக்காச்சு. டேய், உன் மண்டைய பொழுது மசாலா எடுக்காம விடுறது இல்ல. தூக்கு இல்ல தூக்கு. டேய், கம்பெடுத்து வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் நீ பார். இதுவரைக்கும் உன் வீட்டு வாசப்படியை நான் மீச்சது இல்ல, இன்னைக்கு என்ன மிதிக்க வச்சுட்ட. உன்னை நான் உதைக்காம விடுறது இல்ல. சலாமலைக்கும். டேய் விஸ்வாதா, பார் இந்த அறுவாடு, வெட்டி விடுவேன். வெட்டவனா இருந்தா வெளியே வந்து வெட்டுவேன். எப்படா வெளியே வர்றது? கதவை பூட்டிட்டாங்கடா, இல்லன்னா நான் அப்பவே வெட்டியிருப்பேன். உள்ள இருந்துகிட்ட கரிகாயடா வெட்ட போறேன். இங்க வா, ஜன்னல் ஓரமா வா, எட்டரை வரைக்கும் வெட்டுறேன். வா. டேய் வரா வரா, வெட்டி விடுவேன் சொன்னா கேளு. ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்தாங்க. அம்மாலே என்னங்க எடுத்துட்டு வர்றது? நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வா வெட்டுங்க. ஐயோ, அப்ப வெட்டிடலாம்லையா? என்ன வாழ்த்து வழி அனுப்பு ஜமுனா. என்னங்க இது? என்ன நடந்தது? அருவாள் கையமா இருக்கீங்க. கோயம்புத்தூரே இந்த ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்தாருப்பா. அதை விடுங்க, அது ஒரு பெரிய காரியம். இதுக்காக நீங்க டென்ஷன் ஆயிருங்க. நானும் பத்து வருஷமா பாக்குறேன், அந்த ஆள் அருவாள் எடுத்து வந்து வெட்டுற வெட்டுறாரு. ஒரு ஆளா வெட்டிருக்காரா? அருவாள் எடுக்கிற மாதிரி உள்ள போவாரு. அந்த அம்மா பின்னாடி போய் கதவு தாள் போட்டுக்கு. இன்னைக்கு ரெண்டு ஒன்று பாத்துறது. இங்க பாருமா, நீ போய் கதவு திறந்து விடு. உன் புருஷன் வந்து வெட்டுறத பாக்கலாம். ஐயோ வேண்டாங்க, நான் போய் கதவை திறந்தனா அவர் நிஜமாவே வந்து வெட்டிடுவாரு. அட என்னங்கா நீங்க, அவர் என்ன வாழ மரத்தைய வெட்டுறேங்கிறாரு, மனுஷனை தானே வெட்டுறேங்கிறாரு. திறந்து உடனே வந்து வெட்டித்தான் பாக்கட்டுமே. நானும் இத்தனை வருஷமா மனுஷனை வெட்டி நேருக்கு நேரம் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு ஏதானாலும் பாத்து போடுறதுதான். ஏனுங்க கரெக்டா சொன்னி, நல்லா இருக்குதே. என் புருஷன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன யாரும் வச்சு காப்பாத்துவாங்க? உன் புருஷன் வச்சு காப்பாத்துவானா? என்னடி சொன்ன? வா இந்த பக்கம். என் புருஷன் உனக்கு சோரப்படுறமா? அடியே என் சக்காலத்திய தள்ளி போ. ஐயோ, கைய காட்டுங்க. என்னமா செவந்திருது? உங்க கலருக்கு லேசா இழுத்தா கூட நல்லா செவந்திருது. கை அப்படி இங்கேயே இருங்க, இன்னொரு வாழை இறச்சி விடுறேன். அதுக்கு இன்னும் ஏதாவது பாத்திரம் இருக்கா? ரொம்ப நன்றிங்க. நான் எதுக்கு இருக்கேன்? நான் எடுத்து தரேன். ஹலோ மேடம், ரொம்ப நேரமா நிக்கிறீங்க போல் இருக்கு. இன்னும் பஸ் வரலையா? வரலீங்க. அது வராது, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். பாருங்க, போற வழியில தானே உங்க ஆபீஸ். நான் டிராப் பண்ணிட்டு போறேன், வாங்க. ஐயோ பரவாயில்லைங்க, நான் பஸ்லயே போயிடுறேன். பரவாயில்ல, வாங்க. அதான் தினமும் பஸ்ல போறீங்கள, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூட்டர்ல போலாம். வாங்க உட்காருங்க.
உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நீங்க வரலன்னா தான் சிரமம். பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. நீங்க நல்லா கெட்டியாவே புடிச்சுக்குங்க, நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். புடிச்சுக்க புடிச்சுக்க, இந்த மாதிரி அடிக்கடி நிறைய பிரேக் போட வேண்டியிருக்கும். ஐயோ, ட்ரபிள் பண்ணுத. என்னாச்சுங்க? கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, என்னன்னு பாக்குறேன். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஏதாவது சின்ன மைனர் ரிப்பேரா இருக்கும், தோ ரெடி பண்ணிடுறேன். ஐயோ, டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும் போல இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வண்டி இன்னமும் பழைய வண்டி தான், ஆனா மேடி நிட்டாலிங்க, கொஞ்சம் ரெடி பண்ணிடுறேன். வண்டி நிறுத்து, ஒரு நிமிஷம் இருக்கு மேடம். ஏன் நீங்க நிறுத்தீங்க? ஒண்ணு இல்ல, வர வழியில ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும். என்னங்க, நல்லா உட்காருங்க. ஏங்க, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லவே இல்லையே. என்ன அப்படி கேக்குறீங்க? நீங்க ஒரு வருஷம் முன்னாடி என்ன பாத்துருக்கோன்னு என் ஃப்ரெண்டு எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா கமலஹாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கேன்ட்டு. ஹைட் மாத்திரம் கம்மியா போயிட்டுங்கோ, இல்லைன்னா சத்யராஜ் லெவலுங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? கலர் கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருந்தா, அது மட்டும் இருந்தா எம்ஜிஆர் லெவலுங்கோ. இப்படிதாங்க, இப்படியே தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொருளும் என்ன பார்த்து சிரி சிரின்னு சிரிப்பாங்க. ஏங்க ஏங்கோ, நான் கேட்டதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லல. எதை பத்தி? இல்ல, நம்ம கால எடுக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, என்ன எந்த ரேஞ்சில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லைங்களே. சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? இங்க பாருங்க, நம்ம விஸ்வநாதன் சார் இருக்காரு, அவர் கல்யாணம் வச்சு ஒரு பொண்ணு இருக்குங்க, முதல்ல அதை தெரிஞ்சுக்க. நம்ம வீட்டுக்காரர் மட்டும் விளையாட்டா, அவருக்கு கல்யாணம் வச்சு ஒரு பையன் இருக்காங்க. ஆனா நமக்கு இப்ப சின்ன சின்ன குட்டி ரெண்டே பேருக்கு. இப்போ என்னை பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்?
அந்த அம்மா பார்த்தா ரொம்ப படிச்சவங்களாட இருக்குங்க, அழகுல தங்க சிலையாட்டம் இருக்குங்க, ஆக மொத்தம் சினிமா ஸ்டார் ஆட்ட இருக்குங்க. யோ, ஜோடியா வந்தது நானு, என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்? நீங்க புரோக்கர் தானே? பாரு, எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு போன பின்னாலே பாஞ்சிட்டானே. டேய் இருங்கடா, நானும் வர்றேன். என்னங்க? ஐயோ வேணாங்க, இது லேடி சீட்டுங்க. பரவாயில்ல, நமக்குள்ள என்னங்க கம்பல் பண்றீங்க? வந்த வேலையெல்லாம் முடிஞ்சதா? ஆ, முடிஞ்சதுங்க. ஐயோ, என்னைய அது லேடி சீட்ல உட்காந்துருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். எங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே? இதுல என்னங்க தப்பு? உண்மையதான் சொன்னேன், தப்பு உண்மையதான். என்ன கணேசன் சார், அடையாளமே தெரியல. ஆமா, ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க, ஆடைய மாத்திட்டேன், ஆளையே மாத்திட்டேன். இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லைங்க. இல்லையா? ஏன் 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 சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன ஆச்சு? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அழகான குடுமி, காதுல கடுக்கன், பஞ்சக்கச்சி வேஷ்டி, நெத்தியில பட்டை, இதெல்லாம் பார்க்கும் போது தெய்வ கடாட்சமா இருந்தீங்க. அது சரி, இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு சாதாரணமாயிட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு குடிமை பிடிக்குங்கிறது தெரியாம போயிடுத்தேன், அவசரப்பட்டு விட்டுட்டேனே. வளரத்துக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியலையே. இதுக்கு போய் ஏன் நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? இந்த டிரஸ் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இந்த இந்த டிரஸ் பரவாயில்லையா? நல்லா இருக்கா? ஹாப்பி என்று முதல் ஹாப்பி. ஏண்டி, நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா, மீன் வறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டேன். இல்ல பிச்சு புருவம் பிச்சு விசுவநாதன் தான் என்ன கொக்கா. என்ன விஸ்வநாதன் சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இருந்தாலும் ஆபீஸ்க்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே. ஆபீஸ விடுங்க மேடம், இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? இல்லையே, அப்படியேதான் இருக்கீங்க. நோ, இத பாருங்க, இன் பண்ணிருக்கேன், சிகரெட் பிடிக்கிறேன், தைலால ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஆபீஸ்க்கு போறவங்க எப்போ இப்படி நீட்டா இருக்கணும்? ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அன்பு இருக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு ஆழம் இருக்கும். ஓகே, சி யூ. ஆ, போயிட்டு வா. லாரரி, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏனுங்க, ஆபீஸ் போலியாட் இருக்குதுங்க? ஆமாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, அதான் வீட்டுல இருக்கேன். பாத்தீங்களா?
வரட்டுங்களா? வாங்க வரட்டுங்களா? ஏன் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணுமே சொல்ல, அப்புறம் நான் அப்படித்தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. நான் என்ன சொல்லணும்? பாக்கலையா நீங்க இந்த புதுசா பட்டு சட்டை பட்டு வேட்டி, அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அதான் பார்த்த உடனே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. அம்மா வீட்டுல ஏதாவது விசேஷமா? பட்டு சட்டை போட்டிருக்கீங்க. விசேஷம் நடக்கும்னு தான் நானும் பாக்குறேன், ஆனா நடக்க மாட்டேங்குறீங்களா? பொண்ணு கண்ணுக்கு தெரியுது, ஆனா அது கைக்கு வந்து சிக்க மாட்டேங்குறீங்களா? உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா? நீங்க வேற, நான் கால மாட்டுக்கு ஜோடி சேர்க்கலான்னு பாக்குறேன், நீங்க கண்ணு குட்டிக்கு மூக்கு நாங்க போட சொல்றீங்க. புரியலையே. போக போக புரியுங்க. வரட்டுங்களா? வரங்க. பழம் புளிக்கிறது, பருவமங்கையின் பஞ்சனை ஒன்றுதான் எனக்கு இன்பமாக இருக்கின்றது. பரவாயில்லையே, நம்ம கல்யாணம் ஆன புதுசுல பேசினதெல்லாம் மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே. ஏய் நீயாடி இவ்வளவு நேரம் பேசுறது? பால குடிச்சு படுக்கிற வயசாடி இது, ஓடி. நான் எங்கேயோ இன்பக் கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். அப்ப பாலு பூனை கூத்து அது நக்கிட்டு போகட்டும். பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ. அந்த வள்ளுவன் கோட்டத்தில் சிலை அமைப்பே.
மனையை விலை பேசி வாங்கிடுவேன், அதை அந்த புறம் ஆக்கிடுவேன். சுந்தரினி எந்திரியே மன்னவள் வந்தேனடி. நெக்ஸ்ட் யாரடி நீ மோகினி, எங்கடி என் கண்மணி? தாலியோடு வந்தேன், தாரமாக்கி கொள்வேன், ஓடி போய் கூட்டி வாங்கடி. மகாதேவி இல்லையேல் மரண தேவி, எங்கே என் தேவி? மாதா ஆஹா, என் தேவலோக ரம்பையே, உன்னை அடைய வேண்டி ஏற்றிக் கொண்டேன் தென்பையே. காதோரம் கையடிச்சேன் கண்மணி, உன்னை காண வேண்டி கைவடிச்சேன் தென்மணி. நெக்ஸ்ட் தொங்கும் மேடையிலே, மேடையிலே ஓடம் விட்டு தூயட் பாடலா. மலைகள் மீது தாவியே பாந்தளியில் மீன்களை போல் பூங்கலாடலா. தினமும் உனக்கு பூஜை செய்து கண்ணில் பேசினே. மனைவி தேடி வந்தால் என்ன செய்வேன் நான்? பயந்து பயந்து வாழ உனக்கு இல்லவு. தொங்கும் மேடையிலே, மேடையிலே ஓடம் விட்டு தூயட் பாடலா. அவன் தான் முனியம்மா பையன், கொஞ்ச நேரத்துல பாறை வேடிக்கைய. வாயா வா, சாப்பிடலாம் வா. நான் சாப்பிட வரல, எனக்கு சாராய் குடிக்க பணம் வேணும். என்ன யோசனை பண்ற, சீக்கிரம் எடு. ஏய், நான் கேக்குறது உன் காதல் உள்ள, உனக்கு சோறுதான் முக்கியம். பச்சை நாகராஜா, நான் உன்னை பெத்த அம்மாடா. நீ என் வயிற்றுல இருக்கும்போது என்ன உதச்சது பத்தாது, என் வாழ்க்கை பூரா நான் உங்ககிட்ட உதப்பட்டே சாகணுமா? பெருசா பெத்துட்ட? ஏன் பெத்த, எதுக்கு பெத்த? வெக்கும்போது சுகமா இருந்தது இல்ல? இப்ப எனக்கு தண்ணி அடிக்க பணம் வேணும், குடு. என்கிட்ட ஏதுடா இருந்த காசு எல்லாம் நேத்தன வந்து அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு போனேன். இப்ப மறுபடி வந்து கேட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே அது எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு தண்ணி அடிக்க பணம் வேணும்.
ஏண்டா இப்படி வாய் கூசாம பேசுற? கொளுத்துற வெயில சாப்பாட்டு கூட தூக்கி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நீ தண்ணி அடிச்சு சூதாடிட்டு ஊதாரித்தனமா சுத்துற, இது உனக்கே நல்லா இருக்கா? ஏண்டா நிக்கிற? என்ன கொன்னுடா, என்ன கொன்னுடா, கொல்லுடா, கொல்லுடா, கொல்லுடா. இத கட்டினவன் தான் என்ன விட்டுட்டு ஓடிட்டா. என் வயித்துல பிறந்த நீயாவது எனக்கு கொல்லி போடுவேன்னு நினைச்சுதானடா நீ பண்ற அக்கிரமத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிற? இனிமே என்னால தாங்க முடியாதுடா, என்னால முடியாது. தினம் தினம் உங்ககிட்ட அடிபட்டு சாகுறத விட என்ன ஒரே அடி அடிச்சு கொண்டுட்டு போயிடு, ஒரே அடி அடிச்சு கொண்டுட்டு போயிடு. கொல்லு, கொல்லுடா, கொல்லுடா. பாவி, பெத்த தாயோட தாலியை பறிச்சுட்டு போய் குடிக்கணும் நினைக்கிறியே? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? யார நீ? நான் தினம் குடிக்கணும், கூத்தியார் வீட்டுக்கு போகணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும். இந்த தாலி வேணா கொடுத்துறேன், நீ வரியா? என்ன உனக்கு போய் இப்படி வந்து மகனா பிறந்திருக்கான், எப்படிமா சமாளிக்கிற? நீ புதுசா இங்க குடி வந்திருக்க, உனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். பாவம் முனியமா, அடிக்கடி அவன் குடுக்கற தொல்லைய முனியமானு தாங்குது, நானா இருந்தா நடக்கிறதே வேற. எல்லாம் என் தலையெழுத்துமா, தலையெழுத்து. இப்படி கூப்பிடுற? இந்த காம இருக்கிற நான் எந்த நாயிடா வாடகை தரங்க? நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல, இப்ப காலம் மாறி போச்சு. காலம் மாறல, அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒரு கொட்டா இருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ், வாடகை கொடுக்க போறாங்க. என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணிக்கா வாடகை கூட நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ராயப்பா, நீ தானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க, அடுத்த மாசம் 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவன்னு நினைச்ச, பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே, தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுட்டு. நீ ஒண்ணு கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னதே வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி பண்ணி. சரி, இப்ப வீட்டை காலி பண்ணிக்க. அட, உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணி. ஆமாயா, காலி பண்ணி. அட, வாங்க. அடுத்த மாதிரி கூப்பிடுறா. வாங்க. இங்க ஏ ஜமுனா. ஏ ஜமுனாவா? இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகடேஸ், நான் தந்துறேன். நீ குடுக்க போறியா? அதிகமா தரேன். நான் தரேன், 100 தரேன். கூப்பிடுற மாமா, மாமா,
வீட்டுக்காரர் வாடகை கேட்க வேற என்ன கேட்பாரு. நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன், கரெக்டா வாடகை கொடுத்துருவேன்ட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்ப கட்ட வீடா இல்ல எங்க அப்ப கட்ட வீடா? ஏங்க உங்க அப்ப கட்ட வீடு தானே? நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், கொத்தனார் கட்டின வீடு, மறுபடியும் மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினுங்க உங்களுக்கு வாடகை தானே? இந்தாங்க. என்ன முளகாய் வாடகை முன்னாடி மானத்தை வாங்கிட்டு பாவீங்க. வாடகை நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் மாடுறான். உங்க ராசியோ ராசிங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணுலிங்க. உன் பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதா பாரு, கை கையாந்து பிச்சு போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க, இதை நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? நான் யோசனை பண்ணிட்டேன், நீ போடா உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கி. நீங்க இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? டேய் ராயப்பா என்னடா ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துட்டானுங்க, ஏதாவது பில்லி சூனியம் வச்சிட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி கம்சன் விட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோழா ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு இவளுக்கு இவன் புருஷனா யாராவது நம்புவாங்களா? நம்பினா நம்பாட்டினா, இவளை படைச்ச பிரம்மனை பாராட்டா நடைய பர அசத்தடா. ஐயோ புல் அடிக்குதுபா, பாத்திரா மாடு மேஞ்சிர போகுது. பசு குட்டிடா கண்ணு குட்டிடா. நேத்து காலையில வந்து கலாட்டா பண்ணான்னு சொன்னேன்ல முனியம்மா பையன், ரெண்டாயிரத்துக்கும் போறவடாத. ஓஹோ அப்படி போதா ரூட்? பலான தொழிலுக்கு தேவை புரோக்கர் தானே? புரோக்கரோட சுத்தனா போலீஸ் பிடிச்சுக்கோ, அவனே கொஞ்சம் மாத்தி புருஷன் சொல்லிட்டா ஃபேமிலி லேடினு சொல்லி தப்பிச்சுக்கலாம் பாரு. அதான் ஒருத்தனை சும்மா புருஷ மாதிரி டம்மியா பக்கத்துல வச்சுக்கிறான்.
வந்து கவனிச்சுக்கிறேன். ஏய் சார், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க.
என்ன ராமகிருஷ்ணா, படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு படிக்கிற பாத்தியா? இல்லையா, நான் எங்க படிச்சேன், சும்மா படம் பாத்துட்டு இருந்தேன். ஐயோ, முதல்ல எனக்கும் அப்படிதான் இருந்தது, அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. இத பாரு, ராத்திரி 11 மணிக்கு பறக்காம அந்த காலியா இருக்க வீட்டுக்கு வந்துரு. ஓகே, எதுக்கு? அங்க வா, என்னன்னு சொல்ற. இத பாரு, ராத்திரி 11 மணிக்கெல்லாம் மறக்காம வந்துருன்னு. 11 மணி மறக்காத, மறக்காத, 11 மணி. சாந்தி, என்ன எதுக்கு ராத்திரில வர சொன்ன? எனக்கு என்னவோ பயமா இருக்கு. கிருஷ்ணா, அந்த புக்க படிச்சதுல இருந்து எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. உனக்கு? எனக்கும் அப்படித்தான் இருக்கு. எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா இந்த நேரத்துல வீட்டு வாசப்படியை தாண்டி இங்க வந்திருப்ப. இங்க பாரு, மனசுல 1000 ஆசைகளை சுமக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி வயித்துல ஒரு குழந்தைய சுமக்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்க கூடாது. காதலிக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி குடும்ப நடத்ததுக்கு ஒத்திகை பார்க்க கூடாது. வீட்டுக்கு போ. கிருஷ்ணா, இத பத்தி உங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? ஐயோ வேணாக்கா, எனக்கு பயமா இருக்கு. என்னது? அப்பா கிட்ட பேசினா மட்டும் பயமா? அப்ப நீ இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் மட்டும் உனக்கு பயம் இல்லையா? நான் இல்லங்க, சாந்தி தான் வர சொல்லுச்சு. சாந்தி வர சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? இனிமே இந்த மாதிரி எங்கயாவது உங்களை பார்த்தே தொலைச்சு போடுவேன். நட. இங்க பாரு, இங்க நடந்த விஷயம் யாருக்கு தெரிய வேண்டாம். ஏன் ஜமுனா, என்னமோ ஜலகண்டேஸ்வரர் காலனி மானமே கப்பல்ல ஏற போகுது, காலனி பொம்பளைங்கள்லாம் மொத காரியமா என் வீட்டுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சுட்டு கண்ணத்துல கையை வச்சுட்டு கம்மன் உட்காந்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கன்றாவியை எப்படி என் வாயால சொல்றது? குன்ற வாயால தான் சொல்லணும், பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டா சொல்லுவாங்க. அட சொல்லுங்க கன்றாவியவே, எரிச்சல கிளப்புறா. சொன்னா தானே புரியும். அதுவே நேத்து ராத்திரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்தனா, அப்ப அந்த கடைசி வீடு காலியா இருக்கு, அது திறந்து இருந்துச்சு. திருட திருட வந்துட்டானோன்னு பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த சிறுக்கியோ, எந்த சிறுக்கி? அந்த உஷாவும் வீட்டுக்காரமா மகனும் வெளியில வராங்க. ஒன்னாவா? ஒன்னாதான். ஏ மகன் கிருஷ்ணாவா? உங்க மகன் கிருஷ்ணனே தான். கட்டிக்கிட்டு புருஷன் கிழவனா இருக்கிறதுனால ஏன் பையனை ஜோடி சேர்த்துக்கிட்டாளா? இந்த வேகரம் மட்டும் அந்த அக்கா வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சது. அவ காலையே மொட்டை அடிச்சு காரம்புள்ளி செம்புள்ளி குத்தி காலத்து மேல ஊர்வலம் கொண்டு போயிருவாராம. அப்புறம் என்ன நடந்தது? அவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்ததுதான் பார்த்தேன். உள்ள என்ன நடந்ததுன்னு பாக்கலையாக்கு? இல்லையே, நானா இருந்தா எல்லாத்தையும் பாத்து படுத்தா வெளியிலயே வந்திருப்பேன். சேச்சே, இந்த மாதிரி பொம்மநாட்டி இங்க இருந்தாண்டா காலனில உள்ள ஆம்பளை எல்லாம் கிட்ட குட்டித்தவரானா போயிடுவா. இத பாருங்க வீட்டுக்காரமா, இத இப்படியே விட்டீங்க, அவ உங்க பையனை இழுத்துட்டு எங்காவது ஓடி போயிடுவா. அந்த அளவுக்கு விட்டுருவேனா? இப்பவே எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ரெண்டுல ஒண்ணு பாத்துற மாட்டேன். ஆமா, நாளைக்கே அவளை இந்த காலனி விட்டு காலி பண்ணிட்டு தான் மறுவேல பாக்குறீங்க. நாளைக்கு என்ன காலி பண்றது? இப்பவே அவளை காலி பண்ண வைக்கிறேன். முதல்ல அதை செய்யுங்க. அட, கொஞ்ச நேரம் உட்காருங்க சொல்றேன்.
ரொம்ப அவசரப்படுறிய ஜமுனா. காலனில உள்ள எல்லா பொம்பளைங்களும் இருக்கிறோம், உன் பொண்ண மட்டும் காணுமே எங்க? அவள எது கேக்குற? அட, இந்த விஷயத்த அவளும் தெரிஞ்சுக்கிட்டுமேன்னுதான். என்ன முனியமா, இதெல்லாம் போய் அவ தெரிஞ்சுக்கணுங்கிற, அவ பச்சை குழந்தை. என்னங்க நீங்க வளர்ற உள்ள வேகரம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதானோ? இந்த வயசுல தெரிஞ்சுக்காம எந்த வயசுல தெரிஞ்சுக்கிறது? என்ன விவரமா சொல்றா பாரு, கோயம்புத்தூர் காரின்னா கோயம்புத்தூர் காரிதான். இவங்க என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். கூப்பிடு. சாஞ்சிக்கண்டே சாஞ்சிக்கண்டே, இந்த பக்கம் இருந்து வருது. வாமா வா. என்ன பெத்த அம்மா, ஒண்ணும் தெரியாத பாப்பா ஒன்றரை நீளத்துக்கு போட்டாலாம் தாப்பாங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் அங்க ஒளிஞ்சுகிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தியே. அம்மா சாந்தி, நேத்து ராத்திரி அந்த வீட்டுக்குள்ள நீயும் கிருஷ்ணாவும் என்ன பண்ணுனீங்க சொல்லுமா? இந்த முனியம்மா, யார்கிட்ட என்ன கேள்வி கேக்குற? உன் உத்தம புத்திரி கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாந்தி, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும், நான் கேக்குற கேள்விக்கு உண்டு இல்லேன்னு ஒழுங்கா பதில் சொல்லணும். மரியாதையாவது சொன்ன மவளை ஒரே இடி மூஞ்சி அந்த பக்கம் திரும்பிக்கும். மரியாதையா சொல்லிடு, நேத்து ராத்திரி உஷா வர்றதுக்கு முன்னால நீயும் கிருஷ்ணாவும் தானே அந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்க? சொல்லுடி சொல்லுடி. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ராத்திரில அந்த பையன் கிட்ட உனக்கு பேச்சு? பகல்ல பேசினா நீ விட மாட்டியே, அதனாலதான் ராத்திரில வர சொல்லி பேசியிருக்கு. என்னம்மா பேசுனீங்க? என்னடி பேசுன சொல்லி சொல்ல. அட, வயசு பையனும் வயசு புள்ளி ராத்திரில என்னத்த பேசுவாங்க? எல்லாம் பல்லான விஷயண்டே. ஐயா, இது என்ன கன்றாவி? ஐயோ, என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருக்கே. என்னடி பேசுன, என்னடி பேசுன சொல்லி சொல்ல. இருமா சொல்லிடும் பாருப்பா, அம்மா கண்ணு சொல்லிடுமா, என்ன பேசுனீங்கிறது மட்டும் சொல்லிடுமா. அந்த கிருஷ்ணா தான் ராத்திரி 11 மணிக்கு மேல என்ன அந்த வீட்டுக்கு வரியான்னு கேட்டுச்சு. ராத்திரி 11 மணிக்கு மேல அந்த வீட்டுக்கு வரியான்னு கிருஷ்ணா உன்ன பாத்து கேட்டுச்சா? இல்ல, நான் தான் வர சொன்னேன். அப்படி வா. அம்மா அம்மா அம்மா, ஜமுனாமா, உங்க பொண்ணு ராத்திரி 11 மணிக்கு மேல அந்த பையனை அந்த ரூமுக்கு வர சொல்லிருக்கா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது தெரிஞ்சுக்காம தையா தக்கான குதிச்சியே, இப்ப என்ன சொல்ற? பேச மாட்டியே, வாய அடைச்சிருமே. உஷா பாத்ததுனால ரெண்டு பேருக்கு சைலண்டா புத்திமதி சொல்லி அனுப்பியிருக்கு. இதையே ஒன்ன மாதிரி ஆளுங்க பாத்திருந்தா இந்த காலனிய ரெண்டாக்கி இருப்ப. முனிமா சரியா சொன்னீங்க, என்ன இருந்தாலும் படிச்சு உள்ள படிச்சு உள்ளதா, அந்த பொண்ணு மனசுல இதுங்களுக்கு வருமா? இதுங்களுக்கு மட்டும் இல்லம்மா, அந்த பொண்ணுடைய மனசு இந்த உலகத்துல யாருக்குமே வராது. அவ யாரு, எப்பேற்பட்டவ, எங்க பிறந்தவங்கறத இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். இப்ப சொல்றேன் கேளுங்க. சுந்தரம். எஸ் மேடம். அக்கவுண்டன்ட் ராமநாதன் இங்க வர சொல்லுங்க. சரிங்க. ராமநாதன் சார், உங்களை மேடம் கூப்பிட்டாங்க. எதுக்கு வந்தது வராதமா கூப்பிடுறாங்க? எது கூப்பிடுறாங்க தெரியுமா? எதுக்கு என்னன்னு தெரியலீங்களே சார். ஆமா அம்மா, இப்ப கோமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்க? கோமா தான் இருக்காங்க. எப்படி கேட்ட வரையா? சீக்கிரம் போங்க சார், எல்லாம் போக தெரியும். வா. எஸ் மேடம். மிஸ்டர் ராமநாதன். எஸ் மேடம். இந்த மாசம் பயணியர் அக்கவுண்ட்ஸ் ஹெட் ஆபீஸ் கமிஷனிங்களா? அனுப்பலீங்க மேடம். ஏன்? அது வந்து மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? மாசா மாசம் சம்பளத்தை மட்டும் கரெக்டா வாங்கிக்கிறீங்க, அந்த பங்க்சுவாலிட்டி டியூட்டில கிடையாது. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிமார்க்ஸ் உங்க பேர்ல இருக்கு. இந்த தடவை நான் உங்களை 3 நாள் சஸ்பெண்ட் பண்றேன். சாரி மேடம். நோ எக்ஸ்கியூசஸ் ப்ளீஸ், யூ மே கோ. What is this? இந்த ஏழு நாள் ஸ்டார்ட் பண்ணிட்ட என்ன டென்ஷன்? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன டென்ஷன்?
அம்மா நீ பாத்த மூவி ரொம்ப செக்ஸியா இல்ல? நிஜமா? நான் மூணு தடவை பார்த்துட்டேன். ஹே உஷா, குட் ஈவினிங். வந்து உட்காருமா? குட் ஈவினிங். எவ்வளவு ஆசையா குட் ஈவினிங் சொன்னீங்க. பெத்தாங்க நம்மள கொஞ்சமாவது மதிக்கிறாளா? நம்ம உஷா என்னால புரிஞ்சிக்கவே முடியலீங்க. ஒரு பிராண்டி சாப்பிடறாளா, ஒரு விஸ்கி சாப்பிடறாளா, அட்லீஸ்ட் ஒரு பியராவது குடிக்கிறாளா? லுக் தீபா, தண்ணி அடிக்கிற சுகத்தை அவ்வளவு சீக்கிரம் மத்தவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அவளை பத்தி உனக்கு தெரியுமில்ல, பெத்தவ மனசு அவளால புரிஞ்சிக்க முடியுதா? இதுக்கா டென்ஷன், நீ அனாவசியம் உடம்ப கெடுத்துக்காத பிளீஸ். நீ அடுத்த ரவுண்ட் ஊத்து. ரிக்ஷாவுக்கு 3 ரூபா போதும்னு சொல்லிட்டு இங்க வந்து 5 ரூபா கேக்குறான். என்னே சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பையில பாத்துக்கிட்டு இருக்க. எந்திரி கை கழுவு, சாப்பிடலாம். இல்ல நீ எடுத்து வச்சிட்டு போ, நான் சாப்பிடறேன். எடுத்து வச்சிட்டு போறதா? நீ சொன்னா நான் விட்டுடுவேனா? இந்த பாரு, ஆபீஸ் நேரத்துலதான் நீ மேனேஜரு, நான் முனியம்மா. இது சாப்பாட்டு நேரம், இப்ப நான் தான் ஆளினாள். எந்திரி சொன்னா கேளு. எந்திரி எந்திரி. என்னம்மா எப்ப பார்த்தாலும் வீட்டையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? உங்க அம்மா அப்பா பத்தி தான் தெரிஞ்ச விஷயமாச்சே, அதையே நினைச்சு நினைச்சு நீ ஏன் சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்கிற? சாப்பிடுமா? நீ சாப்பிட மாட்டே, நானே ஊட்டி விடுறேன். என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? சாப்பிடு, சாப்பிடுமா. இன்னைக்குதான் நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டிருக்கேன். சும்மா தானா? எல்லாம் இந்த முனியம்மாவோட கை ராசி. இல்ல முனியம்மா, உன் கை ராசி இல்ல, உன் மனசுல இருக்கிற தாய் பாசம். ஏது எப்படியோ நீ சாப்பிய, அதுவே எனக்கு போதும். என்ன சுந்தரா, யோசனை பண்ணுவ நீ செட்டிநாடு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்த, நான் நம்பணும். ஐயே போதும், வழியாத, உட்காரு உட்காரே. ஏன் போய் சொல்ற செட்டிநாட்டுல சாப்பிட்டேன், கொங்கு நாட்டுல சாப்பிட்டேன்னு? சாப்பிட்ட மூஞ்சிய பார்த்தா எனக்கு தெரியாதா? என்ன முனியமா நீ ஏன் இப்படி பேசுன? அப்படி என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். சும்மாவா சொன்னாங்க 5 பொண்ணுங்களை பெத்தா அரசனும் ஆண்டி ஆவான்னு? நீயும் 5 தங்கச்சிகளோட பிறந்து வாய கட்டி வைத்த கட்டி 4 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, இன்னும் என் பட்டினியா கிடக்குற? வயிறார சாப்பிட வேண்டியதானே, இன்னும் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு. அந்த ஒரு தங்கச்சிக்கு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா என் கடமை முடிஞ்சு போயிடும். எப்படி முடியும்? குடி சாப்பிடு, முடியுதான். உனக்கு வயசு ஆகுது. ஆமா, சின்ன பையன் மனசுல நினைப்ப. நம்மளும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழணும்னு ஒரு நிமிஷமா யோசனை பண்ணி பாக்குறியா நீ? எனக்கு எதுக்கு முடியுமா இனிமே கல்யாணம்? என் தங்கச்சிக்கு நல்லா இருந்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும். ஒரு சோனகிரி இப்படி எப்ப பார்த்தாலும் தங்கச்சி பாட்டே பாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குதான் பெத்தவன் ஒருத்தர் இருந்திருக்கணும். அவன் மட்டும் இருந்திருந்தானா இப்படியா விட்டுருப்பா? தாய்க்கு தலைமகன் முதல்ல உன் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பா, மறுவேலை பாத்துருப்பா. உன் தலை எழுத்து, நான் என்ன பண்றது?
என்னம்மா கூப்பிட்டியாம? முனிமா, இப்ப நீ சுந்தரத்துக்கிட்ட என்னமோ பட்டினி சாப்பாடு தங்கச்சி கல்யாணம்னு பேசிட்டு இருந்தியே, என்ன அது? ஆடா, அந்த தம்பி கதையே என் அம்மா கேக்குற. நீ சொன்னா தானே தெரிஞ்சுக்க முடியும். என்னத்த சொல்றது, அந்த தம்பி கூட பிறந்ததுங்க அஞ்சு தங்கச்சிங்க. ஆட்டாக்காரையும் மண்டையை போட்டுட்டா, அப்பங்காரன் எவ்வளையோ இழுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த தம்பி தான் அந்த பொண்ணுங்களுக்கு அண்ணனா மட்டும் இல்லாம அப்பாவாவும் இருந்து நாலு பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டான். கடைசி பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறான், தனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறது கூட இல்ல. பாவி மகன், எந்த நேரத்துல பிறந்தானோ, சாயங்காலம் வரைக்கும் ஆபீஸ்ல பியூனா வேலை பாக்குறான், ராத்திரி நேரத்துல ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்ப்பான், லீவு நாள்ல ரிக்ஷா ஓட்டுவான், பெட்ரோல் பங்க்ல வேலை பார்ப்பான். இப்படிலாம் கஷ்டப்பட்டு தங்கச்சிகளை காப்பாத்துறான், ஆனா அவன் வயிற்று மட்டும் பட்டுமையாவே போட்டுக்கிறான். மை காட், இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? என்ன பண்றது, தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கே, அதை யாரால மாத்த முடியும்? சரி சரி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் வரட்டுமா? சரி முனிமா. உஷா கண்ணு, வீட்டுக்கா கிளம்பிட்ட? ஆமா முனியம்மா. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, வழக்கமா 7-8 மணி ஆனா கூட வீட்டுக்கு போறதுக்கு மனசு வராது, இன்னைக்கு என்ன டான் 5 மணிக்கே கிளம்பிட்ட, மூஞ்சில வேற சந்தோஷமா இருக்கு, என்ன ஏதாவது விசேஷமா? ஆமா முனியம்மா, இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க? பொண்ணு பார்க்க வர்றாங்களா? ஏ ராசாத்திக்கு கல்யாணமா? மாப்பிள்ள யாரு? போட்டு பாக்கறியா? கையிலே வச்சிருக்கியா? என்ன ஆடா, எப்படி இருக்காரு? ஆடாடா, அவருக்கு என்ன, ஏ ராஜாத்துக்கு ஏத்த ராஜா மாதிரி இருக்காரு. கல்யாணம் ஆன பிறகு நாங்க அமெரிக்கா போக போறோம். அமெரிக்காவா? அங்கேயா இருக்க போறீங்களா? பாத்தியா, உன் மனசு போலவே ஆண்டா உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, நீ நல்லா இருக்கணும். இந்த பாரு, எங்க இருந்தாலும் இந்த சோத்து கூட முனியம்மாவை மட்டும் மறந்துடாத. என்ன முனியம்மா, யாரும் மறந்தாலும் உன்ன மறக்க முடியுமா? சரி சரி, நேரமாச்சு, கிளம்பு, மாப்பிள்ள வந்து காத்துக்கிட்டு போறாரு. இது பாரு, போகும்போது மறக்காம தல நிறைய மல்லிகைப்பூ வாங்கி வச்சுட்டு போ. என்ன வா. நீ கல்யாணம் போற மாப்பிள்ள மிஸ் சக்கரவர்த்தி மாமா, அந்த போட்டோல பாத்து நீ நேரா வந்து பாருமா, வந்து உட்காரு. வா. ஏமா வைக்கப்படுற, உட்காரு. வைக்கப்பட வேண்டிய நீயே இவங்க கூட உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது நான் ஏமா வைக்க பண்ணும்? ஹாய் டார்லிங், என்ன கோவமா இருக்க? டோன்ட் டச் மீ. ஹே உஷா, என்ன ஆச்சு உனக்கு? நாளைக்கு தாலி கட்ட போற மாப்பிள்ள அவரு, அவர்கிட்ட போய் மரியாதை இல்லாம நடக்கிறீமா? மாப்பிள்ள, பெரிய மாப்பிள்ள, தாலி கட்ட போறவளையே தண்ணி டம்ளரோட சந்திக்கிறாரே, இவரா எனக்கு மாப்பிள்ள? ஏய், வாட் ஆர் யூ டாக்கிங்? தண்ணி அடிக்கிறவன் தாலி கட்ட ஆசைப்பட கூடாதா? தண்ணி அடிக்கிறவன் தாலி கட்ட ஆசைப்படலாம், ஆனா தாலி கட்டிக்க போற எந்த பொண்ணும் குடிகாரனை கட்டிக்க ஆசைப்பட மாட்டான். ஷட் அப், யூ ஆர் டாக்கிங் டு மச். மண்டபம் பார்த்தாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, ஜவுளி எடுத்தாச்சு, இவரா உனக்கு மாப்பிள்ள? சோ, உன் கல்யாணம் கன்ஃபார்ம், உள்ள வா. Thank you.
விஷா கண்ணு, என்ன கூப்பிட்டியா? ஆமா முனியம்மா, சுந்தரத்தை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? யாரு, நம்ம பியூன் சுந்தரமா? நல்ல தம்பிதா. ஏம்மா, ஏதாவது ப்ரமோஷன் கொடுக்க போறியா? ஆமா முனியம்மா, எனக்கு புருஷன ப்ரமோஷன் கொடுக்க போறேன். என்னது, புருஷனாவா? என்னம்மா சொல்ற, நல்லா யோசனை பண்ணிதான் அந்த முடிவுக்கு வந்தியா? சுந்தரம் உனக்கு பொருத்தமானவனா நினைக்கிற? வயசுல வேணா எனக்கு அவர் பொருத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா மனசளவுல எனக்கு பொருத்தமானவர் தான். ஆமா, இத பத்தி அந்த சுந்தரம் தம்பிகிட்ட ஏதாவது பேசுனியா? இல்ல முனியம்மா, அதுக்குதான் உன்ன வர சொன்னேன். இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட பேசி நீதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். உஷா, இந்த முடிவுல எதுவும் மாத்தா இருக்காத? அவர் தான் என் புருஷன், நான் முடிவே பண்ணிட்டேன். என்ன சுந்தரா, இன்னைக்கு சாயந்தரம் முடிவை சொல்றேன்னு சொன்ன, சாயந்தரமும் போய் ராத்திரியும் வந்துருச்சு, இன்னும் ஒண்ணுமே சொல்லாம மண்ணையே கிண்டுகிட்டு இருந்தீனா என்ன அர்த்தம்? உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, வெளிப்படையா சொல்லுப்பா. முனியம்மா, கட்டிக்கிற புடவைக்கு கலர் மேட்ச் பார்த்து செருப்பு போட்டுக்குவாங்க நம்ம மேடம். ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனை மேட்ச் இல்லாம செலக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம மேடம் எடுத்த முடிவு சாதாரண முடிவு இல்ல, ஏதோ அவசரப்பட்டு கூட அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். எந்த பொண்ணுமே கட்டுற புடவைக்கு வேணா கலர் மேட்ச் பாப்பா, ஆனா கட்டிக்க போற புருஷனோட மனசை மட்டும்தான் பாப்பா. அந்த பொருத்தம் எனக்கும் இவருக்கும் இருக்கு. பணத்துக்காகவும் வெறும் உடம்பு சுகத்துக்காகவும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல, விபச்சாரம். எனக்கு வேண்டியதெல்லாம் என் மனசுக்கு நிம்மதி, அதுக்காகத்தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அடிப்பா, உனக்கா கோயம்புத்தூர் மின்மாப்பிளை பார்த்து டேட் பிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு ஓரெல்லாம் கொடுத்தாச்சுடே, இந்த நேரத்துல இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க, என் மான மரியாதெல்லாம் என்ன ஆவறது? இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நிற்க கூடாது, அவன் ஆச்சுட்டு போய் வெளியே போயிடும். அவன் எப்படி போவா? நம்ம சொத்து சொகத்தை எல்லாம் விட்டுட்டு வீட்டு மாப்பிளையா உட்காந்து சாப்பிடுறது இவனும் கூட வந்திருக்கான். எனக்கு நிம்மதி கொடுக்க முடியாத உங்க கார் பங்களா எதுவும் எனக்கு தேவையில்லை. இன்னையில இருந்து இவரோட அன்பும் பாசமும் மட்டும்தான் எனக்கு சொந்தம். பெத்த கடமைக்காக சொல்லிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேனே தவிர
உங்க பணத்துக்காக இல்ல, தெரிஞ்சுக்கங்க. எங்கிட்ட கைவிடி பேசுறியா? வேண்டாம் சார், மாமனார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காத மருமகனா நான் இருக்கலாம், ஆனா மருமகன்கிட்ட அடி வாங்கின மாமனாரா நீங்க இருக்க கூடாது. வாங்க போலாம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, பெத்த தாய் தகப்பனுடைய நடவடிக்கை சரியில்லைங்கிறதுக்காக அவ்வளவு சொத்து சுகத்தையும் இழந்து வந்து, வயசு வித்தியாசம் இருந்தா கூட பரவாயில்ல, நல்லவனா இருந்தா போதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து சந்தேகப்பட்டுட்டே ஜமுனா. மன்னிச்சிட முடியுமா? இதையும் புத்திக்கு தெரியாம போயிடுச்சு. உங்க புத்திக்கு எதுதான் தெரியுது? எல்லாத்துலயும் அவசரம் கோயம்புத்தூர் சமயம் கிடைச்சா பாஞ்சிருவியே. சரி சரி, இங்க நடந்த விஷயம் நம்ம பொம்பளைங்க வரைக்கும் தெரிஞ்சா போதும், தற்சமயத்துக்கு ஆம்பளைங்களுக்கு தெரிய வேண்டாம். என்னங்க வீட்டுக்கு என்ன கல்யாண வீட்டுல ஒப்பாரி வச்ச மாதிரி? இந்த காலனியே சந்தோஷமா டூர் போயிட்டு இருக்கோம், நீ என்ன சோகமா எழுதிட்டு இருக்க? நீங்க எல்லாரும் ஜாலியா காலனி பூரா கொடைக்கல் ஊட்டிட்டு போறீங்க, நான் இங்க போறது? அட பரதேசி நாயே, இது எவ்வளவு பெரிய காலனி, இந்த காலனிக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டா? ஆமா, பெரிய திப்பு சுல்தான் கோட்டை, இத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. சோரி நாயை போட்டா அது பாதுகாக்க போகுது. அதுக்கு பதிலா தான் ஒண்ணு விட்டுருக்கோம், நான் இருக்கிறது ஒண்ணுதான், நீ இருக்கிறது ஒண்ணுதான். போங்க போங்க, மலை மேல பாத்து போங்க. என்ன இப்படி போங்க போங்கன்னு போட்டு விட்டுட்டு இருக்க? அடுத்த தடவை அமெரிக்கா போகும்போது நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அது நல்ல இடம் போயிட்டேன். என்ன கக்கூஸ்கா, பொய் பேசாதரா, ஆக வேண்டிய வேலை பாறடே. என்னடா இந்த வயசுல கண்ணெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன விஷயம்? வீட்ல யாரும் இல்லையா? இல்லையே. இந்தாங்க சித்தி லெட்டர். சித்தியா? இத்தனை நாள் நீ அக்காந்தர கூப்பிட்டு இருந்த? எங்க அப்பா சொன்னாரு இனிமே உங்களை சித்தின்னு தான் கூப்பிடணும்னு. நான் வரேன் சித்தி. என்னது இது, லெட்டரா இல்ல போஸ்டரா? ஏன் நீ பயந்துட்டியா? நான் தான் கோயம்புத்தூர் பேசுறேன். ரொம்ப நாளா நம்ம விஷயத்த சொல்லி போடலாம் நினைச்சேன், அதான் இருக்கு லெட்டர் எழுதிட்டேன். அது பா ரமணி, வேற விஷயமா இருந்தா பட்டு பட்டு வேஷ் போடுவேன், இது லவ் மேட்டராச்சா? அதான் வெக்கமா இருக்குது. தப்பா நினைக்காத, அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து ஆட்டோல் போனோம்ல, அன்னையில இருந்து சோறு தண்ணி இறங்க மாட்டேங்குது, தூக்கமும் வர மாட்டேங்குது, சாதா ஒன்று நினைப்புதான். இனிமேல நான் சும்மா இருந்தேன்னா அது நான் உனக்கு செஞ்ச துரோகமாயிரு, அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கோபமா பேசிட்டு தப்பா நினைச்சுக்காத கண்ணு, நாளைக்கு என் பொண்டாடி கூட்டிட்டு சினிமாவுக்கு போற பஸ் ஸ்டாப்புக்கு வருவேன், அங்க முடிவு சொல்லிரு. சரி இப்ப பாரு, நான் போயிட்டு வர்றேன், வாரு. ஏனுங்க மாமா, சினிமாக்கு போலாம் கூட்டி வந்துட்டு அங்கங்க பாக்குறீங்களே, ஆற பாக்குறீங்க? வருதான் பாக்குற, ஆறு வருதான் பாக்குறீங்க? ஆட பஸ் வருதான் பாக்குற. கையிருங்க மேல, நாலு பேர் நிக்கிற பக்கம் கைய கைய மேல ஓட்டுக்கிட்டு. என் கனவு கண்ணி சொன்னபடியே வந்து விட்டால். கையடு ரெண்டடி தள்ளு இல்ல, பஸ் ஸ்டாண்ட் கூட பாக்காம இத சுத்த பட்டிக்காடியில கல்யாணம் கூடாது. என்னம்மா கோச்சியா, உஷா கிட்ட ஒரு பழமை பேசிட்டு வந்துடுற? இது முக்கியமான விஷயம், நான் மட்டும்தான் பேசணும். வர்றேன். ஏங்க லெட்டர் படிச்சீங்கல்ல, சம்மதம் தானே? மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. லாட்ஜ்ல ரூம் போடவா இல்ல பர்மனெண்டா ஒரு வீடு எடுத்துருவா? பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, இதுக்காக கோயம்புத்தூர்ல 3 ஏக்கர் பூமியை விக்கிற முடிவே பண்ணிட்டுங்க. ஏங்க நான் பாட்டுல பேசிட்டு இருக்கிறேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க. அவசரப்படாதீங்க, நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க பாத்துக்கலாமே. ஓ கொடைக்கானல், உங்களுக்கு மூளை வேலை செய்யற அளவுக்கு எனக்கு செய்யாம போயிருச்சுங்களே. இந்த விஷயம்
நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது. பக்கத்துல இருக்கிற என் பொண்டாட்டி பட்டிக்காட்டு முண்ட அவளுக்கு தெரியவே வேண்டாம். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. எங்க தெரியுது? வீட்டுல பழு பிசை மூணு நாள் ஆயிடுது, அங்க ஒளி இல்லையாம இங்க ஒலிக்கிறாம. முதல்ல வீட்டுக்கு ஒரு பல்ப மாத்து. ஏய் அதிகமா பேசுன, பல்பி மாத்துவ, முடிஞ்சா உன்னையே மாத்திருவேன். ஓம் சாவகாய தர்மஷ சர்வ தர்மஸ்வரூபிணி அவதாய மேஷ்வாயே பூமாதேவி பூஜையாயே நமஹ. உஷா உஷா உஷா. உஷா பூமாதேவி பூஜை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாத்தியே நம்ம தேடிக்கிட்டு வருது. மேடம் விஸ்வநாதன் சார் குரல் மாதிரி இருக்கு. விஸ்வநாதன் மேடம், சாட்சாத் விஸ்வநாதன் தான் இங்க இருக்க மேடம். குரல் மட்டும் கேக்குதா, ஆள காணுமே. மேடம் இப்படி கொஞ்சம் திரும்பி கீழே பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு, தலை மட்டும் தெரியுது, உடம்பு எங்க காணுமே? உடம்பெல்லாம் கீழே இருக்குது மேடம், பூமிக்குள்ள. நீங்க உட்காருங்க சொல்றேன், உட்காருங்க. உட்கார்ந்துட்டேன். மண்டபத்துல என்ன பண்றீங்க சார்? எல்லாம் உங்களுக்காகத்தான். எனக்காகவா? என்ன சொல்றீங்க? மனசுல நாம நினைச்ச காரியம் நடக்கணும்னா பூமாதேவி பூஜாசனம் பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு கூடுவாஞ்சேரி குப்பண்ண ஜோசியர் சொல்லிருக்காருங்க. கூடுவாஞ்சேரி குப்பண்ண ஜோசியரா? அப்படி என்ன மனசுக்குள்ள நினைச்சு தவம் பண்றீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே. அடிக்கு என் ஸ்கூட்டர்ல ஏறி என் தோலை மட்டுமா தொட்டீங்க, என் நெஞ்சையும் சேர்த்து தொட்டுட்டீங்க. போங்க, இந்த பூமாதேவி பூஜாசனம் பண்ணதுனால தான் நீங்க இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க. எப்போ எங்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டீங்கடா. ஆமா சொல்றேன், ஆனா இங்க இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு சொல்றேன். கொடைக்கானலா? விஸ்வநாதா ஓம் பூமாதேவி பூஜை சக்சஸ் ரா. ஹலோ விஸ்வநாதன் சார், விஸ்வநாதன் சார், சார் தெரியாம போட்டுச்சுங்க. I'm so sorry. ஐயோ ரத்த வருது. ஐயோ எங்க அடி பலமா பட்டுச்சா? நான் அடிபட்டதுக்காக அழலீங்க. இத்தனை நாள் உங்க அன்பை புரிஞ்சுக்காம டயத்தை வேஸ்ட் பண்ணேன்னு நினைச்சிட்டு அழுகிறேன். என்ன சொல்றீங்க? ஏதோ தெரியாதனமா தேங்காயில அடிச்சிட்டீங்க, அது கூட பரவாயில்லைங்க. 1500 மதிப்புள்ள பட்டு புடவையோட முந்தாணி எடுத்து என் ரத்தத்தை தொடச்சு விட்டீங்களே, அதை நான் என்னன்னு சொல்லுவேன். ஐயோ என்னங்க, நீங்க அடிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுதானே, இதுக்கு போய் முந்தானி அதுன்னு பெருசா சொல்றீங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த முந்தானி மூஞ்சில படலையேன்னு நாட்டுல எத்தனை பேர் அலையிறா, எத்தனை பேர் தூக்கு போட்டிருக்கா, எத்தனை பேர் சாமியாரா போயிருக்கா. அப்படிப்பட்ட இந்த முந்தானி என் மூஞ்சில படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அன்னைக்கு என்னன்னா 10 பேருக்கு முன்னால பஸ்ல இவரு தான் எங்க வீட்டுக்காரன்னு சொன்னீங்க, இதுக்கு அப்புறமும் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலன்னா நான் ஆம்பளையே இல்லைங்க. என்னங்க நான் சொல்றது? ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல்ல? நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட சொல்ல வைக்கப்படுவா, இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன்? இன்னைக்கு ராத்திரி 10-11 மணிக்கு என் வீட்டுல இருக்கிற பண்ணாடிங்களை எல்லாம் அடிச்சு சினிமாவுக்கு துரத்திடுறேன், நான் மட்டும் தனியா உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க நைசா அங்க வந்துருங்க, அப்புறம் நம்ம சொல்லி வேணாங்க. நம்ம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு பேசிக்கலாம். கரெக்டுங்க, உங்க ஐடியாவே ஐடியா. வெட்ராஸ் வெயில ஹாட்டா இருக்கும், கொடைக்கானல் கூல் தான் நமக்கு ரொம்ப செட்டப்பா இருக்கு. அப்ப அங்கேயே வச்சு
அப்போ வெயிட்டிங் ஃபார் ஐ அம் கொடைக்கானல் பாத்தீங்களா? ஹாய் ஹாய் ஹாய். இந்தாங்க கோயம்புத்தூர் கார பஞ்சு முட்டா சாப்பிடுங்க. கொடுங்க, சின்ன வயசுல சாப்பிட்டது. கோயம்புத்தூர் ஏன் சொல்ற? அடா அது இல்லீங்க. என்ன அது இல்லீங்க? போது இல்லீங்க. இந்த இடமெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. நாம கடைசியே பார்க்க வேண்டியது எந்த இடம்? நம்மன்னு சொல்லாத, நீயும் பொண்டாட்டி பார்க்க வேண்டிய இடம் சூசைட் பார. அப்படின்னா என்னது? அங்க வந்து நின்னு தள்ளி விடுறேன். அடடடடட, இந்த இயற்கையான இடத்துல மிருதங்கத்தை வாசிச்சா எவ்வளவு நல்லா இருக்கு. ஐயர மிருதங்கம் உண்டோ இல்லையா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். போங்கப்பா, முக்கியமான இடத்துக்கெல்லாம் இந்த மிருதங்கத்தை கொண்டு வர மாட்டான். கொடைக்கானல் கூட்டம் நிறைய வரும், நடுவில் உட்கார்ந்து வாச்சா கொடைக்கானல் செலவு கவர் ஆகும்ல. விஸ்வநாதா, வால் பேரிக்கா திங்காதரா, பின்னால வால் முளைக்கு. எனக்கு இல்ல ஜலகண்டாச்சே, என் பொண்டாட்டிக்கு தர, அவளுக்கு முளைக்கிட்டோம். உன் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே இருக்கிற வால் பத்தாதாக்கும், அப்படியே லயல் விடுமா, எல்லாரும் பின்னாலே வால் முளைக்கிட்டு எல்லாரும் வாலோட இருக்கும். நம்ம பொண்ணு சாந்தி இங்க காணோம். அவசரமா எதுக்காவது போயிருக்கோம். என்னங்க, நம்ம பையனையும் காணுமே. அவனும் அவசரமா எதுக்காவது போயிருப்பான். அப்ப ரெண்டு பேரும் போய் நல்ல விதமா குடும்பம் நடத்துட்டு என்ன சொன்ன? யோ கோயம்புத்தூர் கொலைவளம் ஜாக்கிரதை. வந்த இடத்துல என்ன சண்டை போட்டு? வந்த இடத்துல சண்டை, இதுக்காக இடக்கட்டி போட சண்டை போட முடியும்? எங்க போயிருக்க போறாங்க? எங்க சுத்தி பார்க்க போயிருப்பாங்க. இந்த ரெண்டு மாசம் வேலையில எங்கிட்ட வச்சுக்காத நீ. குட்டி போடுறதுக்கு நாய் படுத்துக்க மாதிரி எந்த நாயில் மிதிச்சிருவேன்? சம்பந்தி, அம்பிகாவதி அமராவதி மாதிரி அவங்களே அறியாம லவ் பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருவோம். சம்பந்தி கையறா, ஓடிச்சிருவேன். வெளியூர்ல வந்து உன் பொண்ணை ஊட்டிய பையனை மயக்க பாக்குறியா? இந்த பாருங்க, எப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சோ, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. நிறைவேற்றாம இருப்பனா? அப்படி நிறைவேற்றலன்னா அது நம்ம சாம்ராஜ்யத்துக்கே கேவலம். இந்த உலகத்துல யாரு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் கேப்பேன். அது ஏன்னா, அது ஏன்னா, அது ஏன்னா, அது ஏன்னா, அது ஏன்னா, அது ஏன்னா, அது ஏன்னா.
பட்டுப்பூச்சி ரெக்கை கட்டி சுற்றி வரும் வண்ண காட்சி. Hello, madam. How are you? Fine, thank you. என்ன விஸ்வநாதன் சார் இதெல்லாம்? எல்லாம் உங்களுக்காகத்தான். என்ன இந்த நேரத்துல? வேற ஒண்ணும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் வெளியே போறத பாத்துட்டேன். அதான் உள்ள நுழைஞ்சிட்டேன். உங்களுக்காக பூமாதேவி பூஜாசனம் பண்ணேன். எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. கொடைக்கானல் வந்ததும் சொல்றேன் நீங்க. கொடைக்கானல் குளிர் தாங்க முடியல. கொஞ்சம் சொல்லிட்டீங்கண்ணா. என்ன யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. கோழி குருமா மாதிரி சுட சுட சாப்பிட்டுட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது கரெக்டா. நாம எல்லாம் போட்ல போனோம்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் கரெக்டா அங்க வந்துட்டீங்கன்னா மத்ததெல்லாம் அங்கேயே வச்சுக்கலாம். Thank you. See you. Bye bye. Okay. அதே பரவாயில்ல, நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன இருக்கு? Come in. எனக்கும் அந்த கிழவர் எதுக்கு கொடைக்கானல் கூட்டி வந்தீங்க? கூலர்ல ஏதாவது நடுங்க நீங்க செத்து போயிட்டான்னா அவளை தூக்கிட்டு அலைஞ்சா நம்ம டூர் என்ன ஆகுறது? நான் அப்பவே நினைச்சேன், அவன் நடந்து வரும்போது ரெண்டு காலுக்கு நடுவ மூங்கி கம்பு விட்டு தட்டி விட்டு இருந்தா மண்டை உடஞ்சு போட்டுன்னு அங்கேயே படுத்திருப்பான். ஆமாங்க, ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லையே. நான் தனியா வந்திருந்தா சந்தேகப்பட்டிருப்பாங்களே. பட்டா பட்டு போறாங்க, பண்ணாடுங்க நம்ம லவ். அப்புறம் என்னதா? நான் யோசிச்சு வச்சிருக்கேனே. எப்படி கட்டில கீழே போயிடலாங்கிறீங்களா? அதுவும் நல்ல ஐடியா தான். கண்ணு தெரியாது கிழவனுக்கு, மேலோட்டமா பாத்துட்டு போயிருவான். அது இல்லைங்க, போட்ல பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா 5:30 மணிக்கு அங்க வந்துட்டீங்கன்னா. வீட்லயா? ஆமா. எங்க போட்ல வச்சிட்டேன்? வீட்லதான். கொஞ்சம் பரவாயில்லைங்க, எனக்காக நீங்க வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி என் மேல எவ்வளவு லவ். அப்போ பாத்தீங்களா, நான் வரேங்க. வழி அந்த பக்கம். ஓ, இந்த பக்கங்களா? நான் இது வழி நினைச்சிட்டேங்க. ஏங்க
அந்த கிழவன் இந்த தலகாணி போட்டு ஒரே அமுக்க அமுக்குங்க, பொசுக்கு பொசுக்குன்னு வந்து இறஞ்சல் பண்றானுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? ஹாய் ஹாய் ஹாய். Come in. என்ன கணேஷ், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இருக்காதா பின்ன, அப்படி இப்படி கிளைமேக்ஸுக்கே வந்துட்டோமே. இந்த பாருங்க, நாம புதிய அத்தியாயத்தை துவங்க போறோம். அதனால இந்த கொடைக்கானலேயே பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் வரசக்தி விநாயகர், அங்க போய் உங்க பேர்லயும் என் பேர்லயும் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றிங்க. எதுக்கு நன்றி இல்ல, செய்ய கடமைப்பட்டவன் தானே. அப்புறம் நம்ம புதிய வாழ்க்கையே எப்போ எங்க இல்ல இல்ல இப்போ இங்கேயே. நாளைக்கு சாயங்காலம் 5:30 போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்டுல. நாளைக்கு சாயங்காலம் 5:30 போட்ல. அடே நல்ல நேரம் தான், கரெக்டா சொல்லிருக்க. அங்கேயே இன்பலோகமே. அதான் கரெக்டா பாடுறேன், நன்னா புரிஞ்சுட்டேன். இந்த புடவையில உங்களை பார்க்கும் போது மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்கு. நான் கொண்டு வந்து விபூதி நெத்தியில விட்டுக்குங்க, பூவை தலையில வச்சுக்கோங்க, என்ன உங்க நெஞ்சில வச்சுக்கோங்க, பரட்டுப்பா. பூவோடு இருக்கீங்கன்னா ஒரு முடிவோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது கூட இந்த கோயம்புத்தூர்காரர் புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன முட்டாளா? அப்ப படுத்துக்கலாம்களா? ஐயையே, நாளைக்கு சாயங்காலம் 5:30 போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்டுல. நாளைக்கு சாயந்தரம் 5:30? அது வரைக்கும் யாருங்க பொறுக்கிறது? இப்பவே போய் டெண்ட் அடிச்சிட மாட்டேன். அது உங்க விருப்பம். ஆனா இன்னைக்கு நைட் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க. என் உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க, உங்க உடம்ப பாத்துக்க நாளைக்கு வரைக்கும். அப்ப வரட்டுங்களா? போயிட்டு வாருங்க, வாருங்க. நாளைக்கு 5:30 மறந்துடாதீங்க, 5:30 போயிட்டு வாங்க, வாருங்க. எதுக்கு இந்த உஷா நம்ம 4 பேர்த்தி இங்க வர சொன்னா? விஷயம் இல்லாம வர சொல்லி இருக்கோம், ஏதோ விஷயம் இருக்கும், என்னன்னு பாத்து போடும். இருங்க. என்ன பாக்க வராரோ என்னமோ. நெளியாதீங்க, என்னன்னு பாப்போம். சூப்பர் மேடம், டிப்டாப்பா டிரஸ் பண்ணிக்கிட்டு தூளா இருக்கீங்க, வாங்க போலாம். இருங்க, அதுக்கு முன்னால நாம ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். போயிட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாமே, டைம் இஸ் கோல்ட், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஐயோ ஜமுனாக்கா, உங்க ஆத்துக்காரர் இவ்வளவு மோசமா இருப்பார் நான் நினைச்சு கூட பாக்கவே இல்ல. டா கமண்டர், உங்க வீட்டுக்காரர் வந்துற போறாரு. இது பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி சம்சாரம் இருக்காங்க, கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கும் கல்யாணம் ஆகி புருஷன் இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன விரும்புறீங்க? அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், ஆக மொத்தம் 90 நாள். ஐ மீன் 3 மாசம். 3 மாசம் ஜாலியா இருந்துட்டு சைலண்டா கழட்டிக்க வேண்டியது. வெறும் 3 மாசத்துக்காக தான் நீங்க என்ன விரும்புறீங்களா? இதை நீங்க உங்க பொண்டாட்டிக்கிட்டே எதிர்பார்க்கலாமே. அந்த சாவு மூஞ்சி ஜமுனாவை எனக்கு சம்சாரம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குதுங்க. ஏதோ பணம் மரத்துக்கு துணி சுத்தி விட்ட மாதிரி ஒரு உடம்பு, தேனாம்பட்டை சிக்னல் மாதிரி 2 கண்ணு, குன்றத்தூர் மலை மாதிரி ஒரு மூக்கு, கூவ ஆறு மாதிரி ஒரு வாய், அவளெல்லாம் பொம்பளைன்னு சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஏதோ ஏன் தலை எழுத்து நான் போய் அவகிட்ட புடிச்சுடா மாட்டிக்கிட்டேன், முகத்துல துணியை போட்டு மூடி கூட ஒரு பொண்ணை பெத்துட்டேங்க. இந்த
அப்ப ஏன் அவளை பத்தி கேக்குறீங்க? எனக்கு மூட் அவுட் ஆயிடும். வாங்க வாங்க. வெளியே புஷ் பண்ணி வந்திருக்கோம். ஓஹோ ஜகமே ஆடிடுதே விளையாடிடுதே விளையாடு. என் பாட்டுக்கு என்ன அழகா அபிநயம் பிடிக்கிற பிரபாதமா இருக்கேன். கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டேன் போலமா? அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்னு கேளுங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா. நீங்க என்ன விரும்புறீங்க? ஒருவேளை ஏடா குடும்பம் மாட்டிக்க என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் உங்க கூட எப்படி 2 வருஷம் குடும்பம் நடத்துறதா முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். ஒரு பொம்பளைக்காக பறக்க வட்டிவா இந்த அளச்சாலையறானுங்க. ஏன் பிரிசன் அப்படி இல்லப்பா, பத்திரமாச்சு தங்க. தங்கத்தை பார், தகர டப்பா மாதிரி உருண்டு வருது. இந்த ஆளுங்க இங்க வந்தது என்னங்க? இது நான் உங்களை மட்டும் வர சொன்ன அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, கோயம்புத்தூர்கார வரானே, பயங்கர குழப்பம் ஆயிருமே. இப்ப நான் என்ன பண்றது? இருங்க, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க, நான் அவரை சமாளிச்சு அமிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருவீங்களா? இந்த பூ உங்களுக்குனே கொண்டு வந்தேன். சீக்கிரம் வந்துருக்க. பத்தாயிரம் கொடைக்கானல் குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, போலாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் என்னங்க? பதில், சாகர வரைக்கும் ஊர் குடும்பம் எடுத்துறதா முடிவே பண்ணிட்டேங்க. அப்ப உங்க பொண்டாட்டி பசங்க? பசங்களை விடுங்க, அப்பனா தா இல்லைன்னு அனாதாசில சேர்த்துருவேன். என் பொண்டாட்டிய கொள்றதுக்கு 3 ஐடியா வச்சிருக்கேன். ஒன்னு இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி ஸ்லோ பாய்ஸ் கொடுத்து கொலை பண்றது, 2வது இந்தி படத்துல வர மாதிரி என் பொண்டாட்டிக்கு யாராவது சொந்தக்காரரை கூட்டிட்டு வந்து அவளுக்கு அவனுக்கு சண்டையை போட்டுட்டு கொலையை நான் பண்ணிட்டு பழைய அவன் மேல போட்டுறது, 3வது இருக்கே தமிழ் படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டி சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கும் போது குழந்தைகள்ல தூக்கிட்டு போய் ஒரே போடு போட்டு கொலை பண்ணிடுறது. இந்த பூண்ல எது பெட்டர்னு நீங்களே சொல்லுங்க. அது ஐயோ, ஜனகண்டேஸ்வரர் வராரே, நீங்க அவரை வர சொன்னீங்க. ஏங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் கூட்டி சேப்பனா? இப்ப என்னங்க பண்றது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க, நான் அவரை சமாளிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ஏங்க, அந்த ஆள் ஒரு மாதிரி உங்களை குழப்பினாலும் குழப்பிடுவாரு. நீங்க எதுக்கு ஸ்டெடியா இருக்க? நான் உள்ள ரெடியா இருக்கிறேன், சீக்கிரம் வாங்க. இந்தி கொலை, இங்கிலீஷ் கொலை, தமிழ் கொலையா? இந்தா இந்தியா, இந்தா நம்ம கோயம்புத்தூர் அடியை பாத்துருக்கியா? எங்க ஐயோ ஐயோ, டைம் ஆயி போச்சு, உங்களை வேற நான் காக்க வச்சுட்டேன். என்ன
செத்து போனவன் ஆவியா வந்து கண்டவ பின்னால சுத்தும் போது உயிரோட இருக்கிற நான் உங்க பின்னால சுத்த கூடாதா? அப்படி அவனா தப்புன்னா அவன் மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அவனையும் சுத்த சொல்லுவேன். அப்ப உங்க பொண்டாட்டி அந்த சனியம் புடிச்சவளை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? நம்ம கொடைக்காரருக்கு புறப்படுறதுக்கு முன்னாலேயே அவளை பெருசா ஒரு போட்டோ புடிச்சு வீட்டுல மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல, அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாருங்க, அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி, போனமே கண்ணுக்கு தெரியாது, அப்படியே தள்ளி விட்டு வீட்டு ஓடி வந்து அவ போட்டோவுக்கு ஒரு மாலையை போட்டு விளக்க கொளுத்தி வச்சுட்டு ஓன்னு அழுவேன். எப்படிங்க நம்ம செட்டப்? யாரோ வர மாதிரி தெரியுதே. என்ன பண்ணாடனா இந்த நேரத்துல வருது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். வீடெல்லாம் எதுங்க பாருங்க, அந்த செடி மரம் செத்தனா இருக்கு, வீட்டுக்குள்ள வசதியா இருக்கு. ஐயோ உள்ள மூஞ்சி எல்லாம் கடிக்குமே. ஐயோ இந்த நாயங்க எல்லாம் இந்த நேரத்துல வந்து நான் சொன்னேன். என்ன நீங்க இனிமே அசிங்கம் பண்ணவே மாட்டேன். நீ எப்படி? நான் திருந்திட்டேம்மா. ஆஹா, இப்படி எல்லாம் சொன்னா இதுங்களுக்கு புத்தி வராது. நல்ல நாள் சா சா. உஷா, நீ எதுக்கு அழற? நீ நல்லவளா இருக்கங்காட்டி, எங்க புருஷன் செஞ்ச தப்ப எங்க கிட்ட சொல்லி எங்க எல்லாரும் இங்க வர வச்ச. ஒருவேளை நீ இந்த உண்மையை மறைச்சிருந்தா இந்நேரம் எங்க நாலு குடும்பம் சந்திச்சிருச்சு நடுரோட்டுக்கெல்லாம் வந்திருக்கோம். நீ எதுக்கும் அழற, அழாத. என்ன ஜமுனாக்கா, இவங்க நாலு பேரும் என்கிட்ட இப்படி பழகிறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் கூட பிறந்த அண்ணன்களா நினைச்சு யதார்த்தமா பேசி பழகினேன், அதான் தப்பா போச்சு. நான் வயசானவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்காக எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டாங்க. வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எங்களை மன்னிச்சிருங்க சிஸ்டர், ஏதோ நான் தான் புத்தி கெட்டதனமா நடந்துட்டேன்னா இந்த காலனி மொத்த கும்பலும் மச புடிச்ச மாதிரி பின்னால் அழிஞ்சிருக்கானுங்க. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா செஞ்ச தப்புக்காக எங்களை சிறப்பால் அடிச்சா கூட நாங்க வாங்கிக்கிறோமா? கண்டிப்பா. அதை தவிர நாங்க செஞ்ச பாவத்துக்கு வேற பிராயச்சித்தமே கிடையாது. இனிமே உஷா நம்ம கூட பிறந்த தங்கச்சியே தான். அம்மா உஷா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? சொல்லுமா. மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? சொல்லுங்க தங்கச்சி. தங்கச்சி உஷா. அம்மா சுந்தரம் சார், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எந்த விஷயத்தையுமே புருஷன்கிட்ட மறைக்காதவதா உண்மையான பொண்டாட்டி. அதே மாதிரி பொண்டாட்டி மேல சந்தேகப்படாதவன் தான் உண்மையான புருஷன். நீங்க ஆரம்பத்திலேருந்து நடந்துகிட்டதெல்லாம் உஷா என்கிட்ட சொன்ன. நான் தான் அவசரப்படாத, காலனில இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, கொஞ்சம் விட்டு பிடிப்போன்னு சொன்னேன். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. நாம எப்படி மெட்ராஸ்ல இருந்து சந்தோஷமா வந்தோமோ அதே மாதிரி திரும்பி போகும்போது சந்தோஷமா போகணும். ஆமாங்க சார், நாம சந்தோஷமா தான் சார் போகணும். ஆனா பெண்டு நிமிந்து போச்சுங்க சார். பரவாயில்ல, வாங்க வாங்க. ஏன் பொண்டாட்டிங்க? இதுக்கு தான் கும்பல் கும்பலா வரக்கூடாது, தனித்தனியா வரணும். ஐயா தங்கம். ஏமா உஷா, எல்லாம் ரெடியா இருக்கு,
வளைவு வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு போன புருஷன் என்ன காணுமே? இப்பதான் என் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போனாரு, சீக்கிரம் வந்துருவாரு. முனியமா, நல்ல நேரம் போறதுக்குள்ள சந்தனத்தை வச்சு ஆரம்பிச்சிடலாம். வளையல் வந்ததுக்கு அப்புறம் வளையல் போட்டுக்கிறது. அதுவும் சரிதா. கோயம்புத்தூர்மா, நின்னுகிட்டே இருப்பீங்களே, அந்த சந்தனம் தேடுங்க. தாட்டா ஆம்பளை பிள்ளைய பெத்திக்கிட்டு நல்லா இருக்கணும். நாங்க ரோட்ல கிரிக்கெட் வராதீங்க. பாப்பா உள்ள இருக்குல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா வயசான காலத்துல வயசு பசங்களோட மோதிர? முனியம்மா, உன் பையன் உஷா அங்க வீட்டுக்காரன் ரோட்ல போட்டு அடிச்சிருக்காங்க, சீக்கிரம் போ. Hey!
மனைவி உயிரை காப்பாத்துறதுக்காக பெத்த மகனையே கொலை பண்ணிட்டு இப்படி கையில விலங்கோட நிக்கிறியே. என் வயித்துல பிறக்கலை நான் உஷாவை நான் என் பொண்ணு மாதிரிதான்ப்பா நினைச்சிட்டு இருக்கேன். என் பொண்ணு உயிருக்கு ஆபத்துங்கும் போது நான் கொலகாரியா மாறுறதுல ஒண்ணு தப்பு இல்ல. என் பேரனை பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உஷா, இந்த முனியம்மாவுக்கு ஒரு ஆசை நிறைவேற்றி வைப்பியம்மா. நீயே என்ன மகன் சொன்னப்புறம் எங்க அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்காம இருப்பேனா?
என்னம்மா? இந்த முனியம்மா செத்துட்டானா கொல்லி வைக்கிறதுக்கு நாதியே இல்லைன்னு நாலு பேரு சொல்லாம என் பேரனை எனக்கு கொல்லி வைக்க சொல்லுவியாம்மா? அம்மா டைம் ஆச்சு போலாம்.